Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ தியாக பிரம்ம காண சபாவும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்தும் இந்த மகா பெரிவா சரணம் என்ற டைப்பில் சுமார் மோர் தென் இயர் அனுஷன் நட்சத்திரம் போது நடந்துட்டு வருது. இது இன்றைய ஸ்பீக்கர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள். ஷீ நீட்ஸ் நோ இன்ட்ரொடக்ஷன். அவர் பற்றி சொல்லணாக்கா பத்மா சுப்பிரமணியம் சொல்ல முடியும், வேற ஒன்றும். இந்த நிகழ்ச்சியில் அவரை கௌரவிக்கிறதுக்கு எங்கள் செக்ரட்டரி மணி அவர்கள் அவரை அன்புடன் அழைக்கிறேன். இதை தள்ளல குருர் பிரம்மா என் கூட சேர்ந்து நீங்கள்லாம் சொல்லலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தியாக பிரம்ம இவ்வளோ ஒரு உத்தமமான காரியம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பண்ணின்றிருக்கான்னாக்கே, முதல்ல இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களையும் என்னை இங்கே அழைத்ததற்கு என் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன். பக்தர்கள் இங்கே குழுமியிருக்கிறீர்கள். உங்களெல்லாம் பார்த்தா பெரியவாள நிறையா நீங்கள் தரிசனம் பண்ணி நிறையா அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக தெரிகிறது. அதனால் கேரியிங் எம்மோ, அதாவது மதுரை பாண்டியனுக்கு முத்து பரிசு அளிப்பதை போல உங்களுக்கெல்லாம் நன்னா தெரிஞ்ச விஷயங்கள் தான் திரும்பி நம்மெல்லாம் பகிர்ந்துக்கணும். அந்த அமுதத்தை பகிர்ந்து நினச்சி நினச்சி இன்பம் நமக்கு, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸ் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடை இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். அதற்கு பெரியவா கிட்ட பக்தி வச்சிருக்கிறவா எல்லாரோடைய சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வருஷா அதாவது இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மாதம் மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் இது நடக்கிறது. நான் எங்கேயோ அடையாறுலேருந்து வர வேண்டியவோ, அதனால் என்னால் எல்லா அனுஷத்துக்கும் வர முடியாது. நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து இந்த ஒரு பேர் உங்களுக்கு திருப்பி திருப்பி மா பெரிவாளை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது. இன்னும் இங்கே அடுத்த தலைமுறையும் வந்திருந்தால் நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்கள் எல்லோரும் உங்கள் குழந்தைகளை அழைச்சின்னு வரணும், உங்களுடைய பேரம்பேத்திகளை அழைச்சின்னு வரணும். குழந்தைகளை அழைச்சின்னு வந்தால் தப்பு இல்லைன்னு இது ஏற்பாடு பண்ணுறவாளும் சொல்லணும். அவளால் நமக்கு டிஸ்டர்பன்ஸே கிடையாது. நல்ல கதைகளை அவள் கேட்கணும், இல்லைன்னா டிவிக்கு முன்னால் தான் உட்காருவா, இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் தான் விளையாடின்றப்பா. மாபெரிவாளை பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் பியாண்ட் ரிலிஜன். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு அவதார புருஷன், அதாவது கம்பேரிசனே கிடையாது. இது வந்து எந்த ஒரு அதாவது அந்த அமுதத்தை அனுபவிச்சவோங்கிற அந்த ஒரு தைரியத்தில் சொல்கிறேன். ஹி வாஸ் அவர் அவருக்கு நிகர் அவர் தான். இந்த மாதிரி அவதார புருஷர்கள்லாம் ஏதோ 1000 வருஷத்துக்கு ஒரு தரம்தான் அவதரிப்பார்கள். அவரை பற்றி 1 வருஷமாக நீங்கள் கேட்டுட்டே இருக்கீள், ரொம்ப ஆன்மீகமான விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீள், அதிசயமான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீள். பெரியவாளுக்கு இன்னொரு சைடு இருக்குது, அது ரொம்ப எல்லாரும் அனுபவிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் முதல்ல அதை எடுத்துக்க போகிறேன், அது லைட்டர் சைடு ஆஃப் பெரியவா, த ஹியூமர் இன் ஹிம். அவர் எப்படி அதை ஒரு சைலண்ட்டாக உட்காந்துண்டு சுற்றி நடக்கிற ஹாஸ்யங்களை, அதாவது அன்இன்டென்ஷனல் ஹியூமர், அதை அவர் ரசிச்சுண்டு. அது ஹியூமருங்கிறது ரெண்டு விதம், இன்டென்ஷனல் ஹியூமர், அன்இன்டென்ஷனல் ஹியூமர். சுற்றி நடக்கிறத பார்த்து அவருக்குள்ளே அவர் தேமையன்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தவர். அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பார்த்ததை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிறேன். சில என்னுடைய ரொம்ப நெருங்கிய சிநேகிதி, அவளும் எங்களுடைய குடும்பத்தாரும் எப்பொழுதும் சேர்ந்து பெரியவா தரிசனத்துக்கு போவோம். காஞ்சிபுரத்துக்கு மட்டும் இல்லை, அவர் நடக்க ஆரம்பித்த 6 வருஷம் அவருடைய 80 வயசு தாண்டின அப்புறம் நடந்து போயிட்டே இருந்தார். அப்பவும் நாங்கள் பின்னாலேயே போயிருக்கோம், நிறையா ஊருக்கு போய் பார்த்துருக்கோம். என்னுடைய சிநேகிதி ரொம்ப டேலண்டடோ, டான்சர் இல்லை ஆனால் பரம பக்த. அவளுக்கு ஒரு நாத்தனார், அந்த நாத்தனார்னால அவளுக்கு நிறையா கஷ்டங்கள் இருந்தது. இங்கே நிறையா பெண்கள் இருக்கேள், மாமிகள்லாம் இருக்கேள், உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் கூட நாத்தனார்களை பார்த்துருப்பேன். நாத்தனாரை பார்க்காத யாரும் இருக்க முடியாது. அந்த நாத்தனார் கொடுமை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது என் சிநேகிதிக்கு. அவள் அதை பற்றி வெளியில் சொல்ல மாட்டாள், பெரியவாளுக்கு எழுத்தாப்பில் நின்று அழுதுட்டு போயிடுவோம், அதை பற்றி சொல்ல மாட்டாள், கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாள். அந்த தடவை நாங்கள் போய் நிற்கிறோம், சிரிக்காமல் பெரியவா அப்படியே அவளை பார்த்தார். பார்த்துட்டு நாத்தம் நாத்த நார்
போயாச்சா அப்படின்னு கேட்டார். அப்படியே கொப்புன்னு சிரிச்சிட்டாவோ. நாத்தனாருக்கு முதிரை காட்டுறாரே பெரியவான்னு நினச்சேன். இப்படி நாத்தான் நார் உரிக்கிற மாதிரி நார். எனக்கே தெரியாது அவ நாத்தனார் அவ ஹஸ்பண்டுக்கு லண்டனுக்கு மாத்தலாகி லண்டன் போயிட்டான். அது இவர் கேட்குறார். இவளுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குங்கிற மாதிரி அவளை சிரிக்க வைக்கிறார். இந்த மாதிரி சட்டில் ஜோக்ஸ் பெரியவாகிட்டக்க ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம், யாரோ வந்திருந்தா நமஸ்காரம் பண்ணுறதுக்கு, அவ யாரான்னு ஒருத்தர் எடுத்து சொல்லணுமே அப்படி சொல்லக்கூடியவருக்கு கொஞ்சம் அவ்வளவா பழக்கம் இல்லை, விஷயங்கள் தெரியல. அதனால் அவரை வச்சுட்டு இருந்தார் பெரியவா, அவர் மூலமாக சம்பாஷணை. அது வேற அவர் வந்து தன்னால் தான் பெரியவாளுக்கு எல்லாம் சொல்ல முடியும், நீங்களாம் டைரெக்டாக சொல்லக்கூடாது அப்படின்னு வேற கொஞ்சம் கமாண்ட் பண்ணுவார். அந்த மாமா அங்கே நிற்கிறார். ஒரு குரூப் இருக்குது, பெரியவா பேசாத உட்காந்துருக்கார். அவ வந்திருக்கிறவா நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நாங்கள்லாம் பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொன்னான். பாஞ்சராத்திரத்தை பின்பற்றுவா, பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொன்னார். இந்த மாமா பெரியவா கிட்டக்க, அவள்லாம் பஞ்சபாத்திரமா? பெரியவா சிரிக்கலையே. ஆ என்ன பஞ்சபாத்திரமா சரின்னு கேட்டுண்டர். அதை திருத்தமும் இல்லை, அழகாக நாங்கள்லாம் சிரிச்சுன்னு இருக்கோம், பெரியவா சிரிக்கவும் இல்லை. அப்புறம் ஒரு தரம் ஒரு பெரிய குரூப் வந்திருந்தா, இது சபாவனத்தினால இதை நான் சொல்லியே ஆகணும். இதில் என்னென்னாக்கே சில பேருக்கு தனக்கு பாடணும்னு ஆசை, பாட வரலன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. இது பாட வரலன்னு தெரிஞ்சுட்டாக்கே நல்லது. இது பாடுறதுக்கு வரல சுதி சேரலன்னு தெரியாத சிலதுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவா ஒரு குரூப் ஆஃப் மாமிகள். இவங்களுக்கெல்லாம் தெரியும், எல்லோரும் கல்பூர் தட்டை தூக்கின்னு எல்லோரும் போவோம். எல்லாருக்கும் ஹாரதி எடுக்கணுன்ட்டு ஆசை. ஹாரத்தி எடுத்துட்டு போயிட்டா பரவாயில்ல, பாட்டு தெரியலன்னா அதனால எந்த பாபமும் இல்லை. இந்த வந்திருந்த ஒரு ஏழெட்டு மாமிகள் பாட ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் அங்கே நின்றுட்டே இருக்கோம். என் அண்ணா பிள்ளை வீணக்கண்ணன் பக்கத்துலேயே நின்றுருக்கான். பெரியவாட்ட எடுபடியெல்லாம் செய்வான் கண்ணன். அங்கே நின்றுருக்கான். பெரியவா வந்து சிரிக்கலை, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ரொம்ப சட்டில் கேள்வி, டேய் அப்படின்னு கண்ணனை கூப்பிட்டா. எத்தனை பேர் பாடுறா? அதோட அர்த்தம் என்னென்னா அத்தனை ஸ்ருதியில் பாடியிருக்கான், ஆனால் சேர்ந்து பாடியிருக்கான். இது வந்து மியூசிக் தெரிஞ்சவாளுக்கு தான் இந்த ஜோக் புரியும், இல்லைன்னா இந்த ஜோக் ரொம்ப சட்டில் ஜோக்ஸ். இந்த மாதிரி ஒரு தரம் இது இது சொல்கிறச்சே எனக்கு ஞாபகம் வருது. தில்லானா மோகனாம்பாள் படத்தில் ஒரு ரொம்ப நல்ல ஜோக்குன்னு, நாகேஷை பற்றி அதில் ஒரு குரூக்கெட் கேரக்டர் பாலையா வந்து தவில் வித்வான். பாலையா சொல்வார், இவனை நான் வாறு பிடிக்க போகிறேன் அப்படிம்பார். அந்த வாறு பிடிக்கிறதுன்னா மியூசிக் தெரிஞ்சவாழ்லாரும் ஓன்னு சிரிப்போம். ஏன்னா தவிலில் வாறு பிடிக்கிறதுன்னா அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது அடிக்கிறது எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த டெக்னிக்கல் டேர்ம் எல்லாருக்கும் புரியாது. தியேட்டரில் நிறையா பேர் அதை கவனிக்காமல் போயிட்டா. பெரியவா குவைட்டாக, ஏண்டா எத்தனை பேர் பாடுறா? ஓ அதான் பார்த்தேன் அப்படின்னா, எட்டு பேர் பாடினா எட்டு ஸ்ருதியில் பாடுறான்னு அர்த்தம். இன்றைக்கி யோஜனை பண்ணி பண்ணி இந்த ஹியூமரெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு எழுதிட்டு வந்தேன். ஒரு தரம் கார்த்தால் பெரியவா எழுந்தோடனே
அன்னன்னைக்கு பஞ்சாங்க படணும்னு உண்டு. ஒருத்தர் இருந்து பஞ்சாங்கம் அன்னைக்கு என்ன தீதி வாரம் கர்ணம் எல்லாம் சொல்லுவார். ஒரு மாமா அங்கேருந்து கீழே பஞ்சாங்கம் வச்சுருக்க வெடிக்கார்த்தால் பெரியவா எழுந்துட்டு அப்படின்னு கை காட்டுறா. கை காட்டினோடனே இந்த மாமா என்ன பண்ணிட்டார், அப்படி கீழே அதை சரியாக அது என்னன்னு கவனிக்காமல் பஞ்சாங்கத்துக்கு பதிலாக துக்ளக் எடுத்துட்டார். கையில் துக்ளக் எடுத்து ஓ துக்ளக்கு அப்படின்னார். கொண்டா எடுத்து வச்சுட்டு அந்த துக்ளக்கை கவர் டு கவர் ஒரு மணி நேரம் உட்காந்து படித்து அனுஷ்டானம் பண்ணலை, எல்லாருக்கும் டிலே ஆகிட்டுருக்கு. இந்த துக்ளக்கு அங்கே வச்சதுக்கு அது பனிஷ்மெண்ட்டா அதுக்கு என்னன்னு தெரியாது. அது அத்தனையும் படித்தார், படித்து முடிச்சுட்டு எல்லோரும் நின்றுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பஞ்சாங்க படனத்தை பண்ண சொன்னார். அது வாரம் திதி படிக்கும் கர்ணம் அப்படின்னு ஒன்று. அந்த மாமா என்ன பண்ணிட்டார், ஒரு குட்டிக்கரணம் அடிச்சிட்டார். தொம்முன்னு போய் இப்படி குட்டிக்கரணம் அடித்து விழுந்தார். பெரியவா சிரிக்கவே இல்லையே கர்ணம் அப்படின்னு அதாவது திருப்பி கேட்குறாராம். இப்படின்னு ஒன்று இப்போ தான் அடித்தேன், கோச்சிக்கவே மாட்டார். அவரும் மனசுக்குள்ளே ஹீ உட் ஹவ் என்ஜாய்ட் திஸ் ஜோக். தினத்தந்தி நியூஸ் படிச்சிருக்கா பக்கத்தில் இருந்து, அதே மாமா தான். இப்படி திறந்து வச்சுட்டு என்ன படி ஹெட்லைன்ஸ் படி. அவர் படிக்கிறார், பாகிஸ்தானில் ஜியர் மரணம். இவர் ஏண்டா பாகிஸ்தான் போனார் எனக்கு தெரியாது. அதில் போட்டிருக்கு பாகிஸ்தானில் ஜியர் மரணம், விமான விபத்து. அச்சோ என் மாதிரி அவர் நடந்தே போவரேடா, விமானத்தில் எங்கே இவர் ஏறினார். அது என்னென்னா புள்ளி குத்தினதே இவர் படிக்கலை. ஜியர் அதாவது ஜியா, ஜியா மரணம்ங்கிறத ஜியர் மரணம்னு படிச்சிட்டார். அது விமான விபத்து வந்து ஜியருடைய ஜியரை போய் அங்கே காலி பண்ணிட்டார் இவர். அங்கே ஒரு நாள் கார்த்தாலேருந்து வந்தவ எல்லார்கிட்டையும் எனக்கு ஒரு கூடை வெத்தலை கொண்டு வர முடியுமா. அவாவா கொண்டு வந்து வைக்கிறா, எனக்கு ஒரு கூடை வெத்தலை வேணும். அவள் என்னை பெரியவா கேட்டால் ஓடி போய் வாங்கிட்டு வர ஒரு கூடை கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த கூடையை கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் ரூம் சொல்லி அங்கே கொண்டு வச்சுட சொல்லு. அடுத்தவா எனக்கு ஒரு கூடை வெத்தலை கொண்டு வர முடியுமா. இப்படியே பத்து கூடை வெத்தலை. எதுக்காக இந்த வெத்தலை என்ன விளையாடுறாரு வர ஒன்றும் புரியல. அங்கே ஒருத்தர் ஒரு மாமா வெத்தலை போட்டுட்டே இருப்பார். நீ வெத்தலை போட்டுக்காதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரோட ரூமுக்கு பத்து கூடை வெத்தலை அமுச்சிட்டார். அவர் ஓடி வந்து போரும் போரும் நான் இனிமேல் வெத்தலை போட்டுக்கல அப்படின்னு வந்து எப்படி ஒரு ஹாஸ்யத்தோடு ஒருத்தர் வந்து ஒரு ஹேபிட்டை மாத்திரா இருப்பாருங்க பெரியவா கோச்சிக்காம. அவரை கொஞ்ச நாள் முன்னால் பார்த்தேன், வெத்தலை வாயோட தான் இருந்தார். சின்ன பசங்களுக்கிட்டெல்லாம் ரொம்ப பிரியமாக இருப்பா பெரியவா. ஒரு தரம் ரொம்ப ஒரு 12 வயசு இருக்கும் கண்ணனுக்கு, இது வெளியூரில் போயின்னு இருக்கிறச்சு மகாகாவ்னு நினைக்கிறேன். ஜன்னல் வழியாக தான் பெரியவாளை பார்க்க முடியும். ஜன்னல் கிட்டக்க போன உடனே அந்த மாமா, ஏய் அம்பி இங்கெல்லாம் வரக்கூடாது, போ போ தள்ளி போன் ஒரு மாதிரி அந்த 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 மாதிரி ஒரு வயசு குழந்தைகளை விரட்டி நாக்கே மறுபடியும் வரணும்னு தோணாது.
அதனால தான் நான் முதல்லயே சொன்னேன் குழந்தை அழைச்சினுவாங்க அப்படினு போ அண்ணாட போ அண்ணாட போ நின்மோ அப்படி விரட்டிட்டார் இதை பெரியவா பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்துட்டு அவரை அனுப்பாத அப்படி விரட்டாதன்னெலாம் சொல்லலை கொஞ்ச நாள் கழித்து ஹிந்து பேப்பர் கொடு ஹிந்து பேப்பர் வந்தது அந்த அன்னைக்கு பக்கத்தில் இருந்தாலே அந்த இன்னொரு மாமா அவருக்கு கண் ஆப்ரேஷன் ஆயிருக்கு ஹிந்து படிக்க முடியல ஹிந்து பேப்பரை தலைகீழ வச்சுட்டார் வச்சுட்டு இப்படி பார்த்தார் எனக்கு சரியாக தெரியல இப்படி பரட்டு அப்படின்னார் அவர் திருப்பி இன்னொரு பக்கத்தை திருப்பி மறுபடியும் வேறு மாதிரி பரட்டிட்டார் மறுபடியும் தலைகீழ வச்சுட்டார் கையை தட்டி கண்ணனை கூப்பிட்டு இங்கே வா பக்கத்தில் கூப்பிட்டு ரொம்ப இன்னும் கிட்டவா கிட்டவா அதாவது விரட்டி விட்டாச்சோம் அதனால் கிட்டவா கிட்டவான்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டார் ஸ்போர்ட்ஸ் பேஜ் எடுத்து படினர் ரொம்ப அவசியம் பெரியவாளுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் பேஜ் ஏன்னா அந்த பையனுக்கு அந்த வயசுக்கு ஸ்போர்ட்ஸ் தானே இன்ட்ரெஸ்ட்டு அதை படின்னு அப்போ தான் ஒலிம்பிக்ஸ் நடந்துருக்கு அது எத்தனை மெடல்ஸ் எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்தது ரொம்ப அவசியம் பெரியவாளுக்கு அதெல்லாம் லிஸ்ட்டு படினர் இவன் உட்காந்து அதை பக்கத்துலேயே ஜன்னல் கிட்ட நின்றுண்டி எல்லாத்தையும் படித்தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்தது அதில் ஒரு டிஸ்க்கு த்ரோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதை ஹேர் ஸ்டைல் பார்த்தா ஆணா பொண்ணான்னு புரியல பாதி பின்னால் வேறு திரும்பியிருக்கு இது வேடிக்கை தானே அந்த மாமாவை கூப்பிட்டு இது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஆணா பொண்ணா ரொம்ப அவசியம் பெரியவாளுக்கு இப்போ தெரியல அப்புறம் அங்கே நாங்கள் ஒரு 15 பேர் நிற்கிறோம் அவ்வளோதான் அப்போல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்காது வெளியூரில் ஆனந்தமாக தரிசனம் பண்ணலாம் ஒத்தொத்தருக்கா பாஸ்து பேபி மாதிரி இந்த பேப்பரை ஒத்தொத்தருக்கா பார்க்குறோம் வாங்கி வாங்கி பார்க்குறோம் எங்களுக்கு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் பொண்ணாக தெரியல இது கொஞ்ச நாள் ஒரு அரை மணி இந்த விளையாட்டு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கேம் அந்த அண்ணடப்போ அம்பி அப்படின்னு சொன்னதுக்காக அரை மணி அந்த பையனை அங்கே கிட்ட நிறுத்தி வச்சுண்டு இவ்வளவு அந்த காருண்யம்ங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அது கருணா சமுத்திரம்னா கருணா சமுத்திரம்தான் அது ரெலவன்ஸோ ரெலவன்ஸ் இல்லையோ ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டாக்கே அது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பெரியவாளுடைய பலவிதமான மிரக்கிள்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க அவருக்கு மிரக்கிள்ங்கிறது காமிச்சுக்காம பண்ணணும் கொஞ்சம் கூட அன்அப்ட்ரூசிவாக அந்த மிரக்கல் நடக்கும் நான் தான் மிரக்கல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மிரக்கல் இருக்கவே இருக்காது அன்அப்ட்ரூசிவாக இருக்கும் ஆனால் மிரக்கல்ஸ் அநேகமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த மிரக்கல்ஸ் நடந்திருக்கும் ஆனால் அது மிரக்கல்னு நீங்கள் புரிஞ்சுட்டேளா இல்லையா அது தெரியாது தீபக் சோப்ரா எழுதுகிறார் அவருடைய எக்ஸ்ட்ராடினரி புக்ஸ் இருக்குது அதில் நம்ம எல்லாருக்கும் மிரக்கிள்ஸ் வாழ்க்கையில் நடக்கிறது அந்த ஒவ்வொரு மிரக்கிளையும் நடக்கிறச்சு பகவான் நமக்கு கூட இருக்காங்கிறது புரிஞ்சிக்காமல் கோயின்சிடென்ஸ் கோயின்சிடென்ஸ் எப்போ பார்த்தாலும் கோயின்சிடென்ஸ்னு ஒதுக்கிவிடுறோமா அந்த மாதிரி ஒதுக்கினாக்கே நமக்கு மிரக்கிள் நடக்கிறதுங்கிறது நம்மளே புரிஞ்சிக்க முடியாது பெரியவா வந்து புரியாமல் தான் மிரக்கிள்ஸ் பண்ணுவா எத்தனை பேருக்கு உடம்பு ஸ்வஸ்தமாக இருக்குது என் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன் கிரேக்க நாட்டு ராணி குயின் ஆஃப் கிரீஸ் மா பெரியவாளுடைய பரமபக்த டிஎம்பி மகாதேவன்னு பெரிய ஃபிலாசபர் அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலாசபி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தார் அவர்கிட்டக்க தான் கிரேக்க ராணி ஃபிலாசபி படித்தா தேனம்பாக்கத்தில் பெரியவாக இருக்கிறச்சு ஒரு நாள் வந்து அழற அந்தம்மா என் குருவை காப்பாற்றுங்கோ
ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் இருக்கார். பெரியவா நன்னா சாதாரணமாக உட்காண்டிருந்த பெரியவா திடீர்னு செஸ்டில் கையை வச்சுண்டு அப்படியே புழிஞ்சுக்கிறார். அப்படியே அதாவது கஷ்டப்படுறாருக்கு தெரியறது, அப்படி முகத்துலலாம் வேதனை தெரியறது. போட்டு செஸ்ட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் தானே தடவிண்டு அப்புறம் திடீர்னு முகமலர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி போன்ட்டார். அந்த மார்வெளியை தான் வாங்கிட்டார். திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் டிஎம்பி மாதேவன் பொழிச்சிட்டார். இது நம்ம நம்ம கண்ணால் பார்த்தக்கூடிய ஒரு பெரிய மிரக்கு. நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் ஆக்டர் பானுமதி, பானுமதி மாதிரி யாரும் பாட முடியாது, பானுமதி மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு பானுமதிம்மா வந்து ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா, உபாசனை பண்ணவோ பெரியவாளை பார்க்குறதுக்கு போயிருக்கா. பெரியவாளை பார்த்தோன்னே பெரிய மாலை வாங்கிட்டு போய், அதாவது கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி நில மாலை வாங்கிட்டு போய் வச்சோன்னே பெரியவா அதை எடுத்து போட்டுண்டார். போட்டுண்டு நின்றுட்டார், ஏன்னா கால் வரைக்கும் இருக்குது. நின்றுண்டு தண்டத்தை கையில் வச்சுண்டு அம்பாள் மாதிரி ஒரு பக்கம் இடுப்பை சாச்சுண்டு அப்படி நின்றுருக்கார். அவரை சுற்றி பிரதட்சிணம் பண்ணி பானுமதி நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கார். நான் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன், காமாட்சியை பார்த்துட்டேன், நான் காமாட்சியை பார்த்துட்டேன், அம்பாளை பார்த்துட்டேன்னு சொல்லி கண்ணால் தாரதாரியாக விட்டுண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு காமாட்சி கோயிலுக்கே போகாமல் திரும்பி போயிட்டார். காமாட்சியாக தன்னை காமிச்சுண்டார் பானுமதிக்கு. என்னுடைய ஆர்கியாலஜியில் அதாவது என்னுடைய ஆராய்ச்சி குரு பத்மபூஷன் டாக்டர் டிஎன் ராமச்சந்திரன் இருந்தார். அவர் அதாவது ரிட்டையர் ஆனப்புறம் தான் நான் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு போனேன். சென்னைக்கு வந்தப்புறம் அவர் சர்வீஸில் இருக்கும் பொழுது ஹைதராபாத் போன வாழ்க்கை தெரியும், அங்கே தள்ளி போய் நாகார்ஜுன கொண்டா டேம்லாம் கட்டின்னு இருந்தாப்போ, அந்த நாகார்ஜுன கொண்டா சாகர் அந்த டேம் கட்டுறப்போ அந்த சமயத்தில் தோண்டி எடுக்கணுமே இடம் பண்ணியானுமே ரிசர்வாக இருக்குது, அப்படி எடுக்கும் பொழுது நிறைய ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்ட்ஸ் அங்கே கிடச்சிது. அதெல்லாம் எடுத்து ஒரு மியூசியமாக பண்ணி வச்சுருக்குங்க. அந்த சமயத்தில் டாக்டர் ராமச்சந்திரன் அங்கே போனச்சே ஒரு ஃபுல் ஸ்கெலிட்டன் பத்மாசனம் போட்டு இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி, ஒரு எலும்பு கூட உடையலை, ஒரு முழுமையான ஒரு ஸ்கெலிட்டன் பத்மாசனம் இதில் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒரு ஃபைண்ட் ஒன்று கிடச்சிருக்கு. எங்கள் குருநாதருக்கு என்ன பண்ணுறது இதுன்னு தெரியல. அதை கொண்டு மியூசியமில் வைக்கிறதா இல்லை திருப்பி புதைக்கிறதா, அது எந்த மகானோ எந்த சாதுவோ எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால் சித்தியானவரோ யாரோ என் ஒன்றும் தெரியல. ஆனால் டாக்டர் ராமச்சந்திரன் மகாபெரிவாளுடைய பரமபக்தர், அவர் டிசைட் பண்ணார் பெரியவாளோட அட்வைஸ் இல்லாமல் இந்த ஸ்கெலிட்டனை தொடக்கூடாது. உடனே அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போய் அங்கே போய் பார்த்தா பூஜையில் இருக்கார், டிஸ்டர்ப் பண்ண முடியல. பூஜை முடிஞ்சோடனே உள்ளே போயிட்டார், டிஸ்டர்ப் பண்ண முடியல. இப்படியே ராத்திரி வரைக்கும், ராத்திரி 10 மணி வரைக்கும் டாக்டர் ராமச்சந்திரனை பார்க்கவே இல்லை. இவருக்கா ஏன்னா அவர் திருப்பி போய் ஃப்ளைட்டில் அன்றைக்கே சாயந்தரம் ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி போய்
அங்கே ஏதான அதுக்கு பண்ணி ஆகணும். அன்னைக்கு ராத்திரி போக முடியல, 10 மணிக்கு மேலே ராத்திரி. ராமச்சந்திரா வா வா, உனக்கு ரொம்ப நாழியாயிடுதோ அப்படின்னு இவருக்கா ஒரு சைட் கோபமாக வருது. ஏன்னா திரும்பி சர்வீஸ் அவர் ஹி ஹஸ் காட் டு கோ பேக் டு த சைட். என்ன பண்ண முடியும் பெரியவாகிட்டக்கு? என்ன விஷயம்னு இந்த மாதிரி நீ அதை ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ திரும்பி போ. அதை நான் என்ன பண்ணுறது, அதை புதைக்கிட்டமா திருப்பி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு இவர். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ கிளம்பிப்போ. அவர் என்ன செய்வார், வந்து வேடிக்கார்த்தால ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி போனால் இவர் பெரியவாளோட உட்காந்து பேசின்னு இருக்கிற அதே டயத்தில் ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் வந்து அந்த ஸ்கெலிட்டன் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. இவரால் அதை டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை ஒரு ஒரு எலும்பு கூட தொட முடியல. இன்னி வரைக்கும் அது எந்த மகானுடைய ஸ்கெலிட்டன்னு தெரியாது, அது பெரியவாளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு பெரியவா வந்து பெரிய சதஸ்ஸெல்லாம் நடத்துவா. ரிசர்ச்சில் ரொம்ப பிரியம் பெரியவாளுக்கு. வேத ஆகம சில்ப கலா சதஸ். இன்றைக்கி என்னமோ அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் இத்தனை வருஷம் கழித்து பண்ணுறோம். இதை பற்றி என்றைக்கோ ஒரு 50-55 வருஷம் முன்னால் நினச்சி வேதம் ஆகமம் சில்ப கலா எல்லாத்தையும் பற்றின செமினார் ஒரு வாரம் 10 நாள் அவர் நடத்துவர். அதுக்கு ஆல் ஓவர் இந்தியா, சில சமயம் வெளிநாட்டிலேருந்து கூட ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து அதில் கலந்துப்பா. எல்லாத்தையும் உட்காந்து அத்தனை பேப்பர் ரீடிங்கும் பெரியவா கிட்டே இருந்து கேட்டுருப்பார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் ராகவன் எவ்வளோ பெரிய பேர், பெரிய சான்ஸ்கிரிட் மேதை. அவர் சான்ஸ்கிரிட் மட்டும் இல்லை, பல கலைகள் பற்றின ஆராய்ச்சிகள்லாம் அவர் பண்ணியிருந்திருக்கார். அவர் பேசும்பொழுது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு கல்வெட்டு கிடச்சதை பற்றி பேசினார். அந்த கல்வெட்டில் ஆதிசங்கரர் அருளிய ஒரு ஒரு பர்டிகுலர் ஒர்க்கோட கடைசி ஸ்லோகம் சம்ஸ்கிருத கல்வெட்டாக அந்த நாட்டில் இருக்கிறத இவர் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துட்டே இருக்கிறச்சே யானைக்கும் வடிசருக்கும் டாக்டர் ராகவனுக்கு அந்த 4 லைனில் முதல் 2 லைன் ஞாபகம் இருந்தது கடகடன் சொல்லிட்டார். 3வது 4வது லைன்ஸ் ஞாபகம் இல்லை. பெரியவா வந்து இந்த வரிசை இந்த லைனை தானே பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த 2 லைனை சொல்லி ஃபில்அப் பண்ணிட்டார். எங்கே எங்கேயோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் கல்வெட்டு, எங்கேயோ இங்கே மாட்டுக்கொட்டியில் உட்காண்டிருக்கிறவருக்கு அங்கே இருக்கிறது எப்படி தெரியும்? எஸ்வி நரசிம்மன் இருந்தார், அவருக்கு கைங்கரிய சிரோமணின்னு பெரிய டைட்டில் கொடுத்துருந்தார் பெரியவா. நிறைய பெரிய தர்மஸ்தர் எல்லாத்துக்கும் நிஜமாகவே கைங்கரிய சிரோமணின்னு அவ்வளோ நல்ல காரியங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் கல்கட்டாவில் இருக்கும் பொழுது வந்து பார்க்குறதுக்கு அப்புறம் சென்னையோடு வந்துட்டார். கல்கட்டாவில் இருக்கும் பொழுது வந்து பார்த்துட்டு போவார். அப்போது கல்கட்டாவில் வேத பவனம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லி பெரியவா சொன்னார். அப்போது எஸ்வின் சொன்னார், இடம் இல்லை அதுக்கு, எல்லாம் நான் தயாராக வச்சுருக்கேன், குழந்தைகளெல்லாம் ரெடியாக இருக்கா வேத பாடசாலைக்கு, ஆனால் கல்கட்டாவில் இடம் கிடைக்கிறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை, இடம் கிடைக்கல, நீ போ எல்லாம் கிடைக்கும்
போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். போனால் மறுநாள் அங்கே ஒரு மார்வாடி, அவர் வந்து எஸ்வி நரசிம்மனுக்கு நேராக வந்து பார்க்கணும்னு ஃபோன் பண்ணுறார். எதுக்குன்னு தெரியல இவருக்கு. வாங்கோ அப்படின்னார். எனக்கு வந்து நேற்று ராத்திரி பெரியவா சொப்பனத்தில் வந்து சொல்லிட்டா, என்னோட பில்டிங் ஒன்று இருக்குது, அது வேத பாடசாலைக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லிட்டா. நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அங்கே வேத பவனம் இப்போவும் இருக்குது. அதுக்கு பெனிஃபிட் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் நான் அந்த காலத்தில், நான் சொல்கிறது ஏர்லி 80s. எங்கள் அண்ணா, பெரிய அண்ணா வி பாலகிருஷ்ணன், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், அவர் நிறைய அட்வர்டைஸிங் ஷார்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கார். அவர் வந்து எங்கள் மன்னி ஷாம்லா எல்லாருக்கும் தெரியும், பாடுவா, மன்னி பாடுவா, நான் ஆடுவேன். நாங்கள்லாம் நாங்கள் ஒரு கூத்தாடி குடும்பம், எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் திடீர்னு எங்கள் அண்ணா வந்து, கொஞ்சம் உடம்பு முடியல அண்ணாக்கு, இனிமேல் ஷாம்லா நான் நிறுத்திக்க போகிறேன், ஐ வாண்ட் டு ரிட்டையர், நான் ஃபிலிம் பண்ணுறது டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறதெல்லாம் நிறுத்திக்க போகிறேன். மன்னி சொன்னால் நிறுத்திக்கோங்கோ, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நிறுத்திக்கோங்கோ சொல்லிவிட்டு போய் ஆஃபீஸ் டேபிளில் உட்காந்தா ஒரு லெட்டர் வருது. மா பெரியவாளுடைய சென்டினரி, அதுக்கு மா பெரியவாளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து லெட்ரு அண்ணாவுக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான் அண்ணா. நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன், நான் இனிமேல் படம் எடுக்க மாட்டேன்னு. நீங்கள் மன்னி கலாட்டா பண்ணான், இனிமே ரிட்டையர் ஆகிக்கோங்களே, நீங்கள் தான் சொன்னேன்ல எடுக்காதீங்கோ. அப்போது அண்ணா என்ன சொன்னான்னா, நான் போய் மா பெரியவாட்ட கேட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தா நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நான் போய் அக்ரிமெண்ட் போட்டு அனுப்புகிறேன். அவள் எடுக்க வேண்டான்னு சொன்னாள்னா நான் இந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன். இது ஏன் சொன்னான்னா, இதே எஸ்வி நரசிம்மனுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய, அதாவது இந்தியாவிலே டாப் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர், அவர் அங்கேருந்து இங்கே வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பி போயிட்டார். பர்மிஷனே வாங்கலை. ஒரு மூணு நாலு ரோல், அந்த காலத்தில் வந்து 36 ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும். போனார் அந்த பெரிய பெரிய நெகட்டிவ், சின்ன நெகட்டிவ், ஏதோ எல்லா விதத்துலேயும் எல்லா கேமராலேயும் அடித்து தள்ளிண்டு போயிட்டார். கல்கட்டாவுக்கு போய் அப்படி டெவலப் பண்ணால் ஃபிலிம் பூரா வெள்ளையாக வந்தது. ஒன்றுமே இல்லை, இந்த மனுஷன் ஆடி போயிட்டார். எப்பேற்பட்ட ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஃபோட்டோ, மருந்துக்கு ஒரு ஃபோட்டோ கூட வரல. அவர் நடுங்கிண்டு எஸ்வி எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன இந்த மாதிரி ஆகிடுதுன்னு, நீ பர்மிஷன் வாங்கிட்டு எடுத்தியா? இல்லை, நான் திருட்டுத்தனமாக எடுத்தேன், அதுதான் உனக்கு ஒன்றும் வரல. நீ திரும்பி வந்து நமஸ்காரம் பண்ணி நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்டு நீ எடு வரும் அப்படின்னார். அப்புறம் வந்து அவர் அதே மாதிரி பண்ணினார்னு வச்சுக்கோங்கோ. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு அவளை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னாக்கே எங்கள் அண்ணா எப்படி ஒத்துப்பான்? ஓடினோம் காஞ்சிபுரத்துக்கு, இந்த லெட்டரை கொண்டு பெரியவாட்டுக்கு காமிச்சு, அவள் கையை ரெண்டு கையும் எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி எடுன்னு சொன்னார். எடுன்னு சொன்னாலும் அந்த படம் எடுக்கிறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவரை பற்றி, 100 வயசு இருந்தவரை பற்றி ஒரு மணி நேரத்தில் படம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். எதை சொல்கிறது, எதை விடுறது, அதோடு இல்லை, பழைய ஃபோட்டோஸ் கிடைக்கிறதே கஷ்டம், ஃபோட்டோவே எடுக்க விட மாட்டார். மூவி அதை விட கஷ்டம். யாரோ ஒருத்தர் வந்து திருச்சியில் 8mm, அந்த காலத்தில் ஒரு 60 வருஷம் முன்னால் 8mm கேமரா வச்சுருந்து எடுத்தது, அதெல்லாம் வந்து இதுக்கு
இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அந்த லைப்ரரிக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அங்கே போய் அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி என் அண்ணா பாலகிருஷ்ணனும் அண்ணா பிள்ளை கண்ணனுமா உட்காந்து செதலமாக போய் தொட்டா உதுர்றது அப்படியே. அந்த இதுலேருந்து பழைய ஷார்ட்ஸ் எல்லாம் ரிவைவ் பண்ணி ஜாகிரதையாக கையால் அந்த ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதுலேருந்து எடுத்துட்டு அண்ணாவே எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாத்தையும் போட்டு ஒரு 70 நிமிஷ படம் காஞ்சி மகாசுவாமி பற்றி எடுத்தது இருக்குது. அதை வந்து இப்போ யூடியூப்பில் கூட பார்ட் பார்ட்டாக போட்டுருக்கா, நீங்கள்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலேயும் எடுத்து வேறு சில பேர் யூஸ் பண்ணுறதும் இருக்குது. ஆனால் அந்த படம் ஏன் வந்ததுன்னாக்கே பெரியவா அனுகிரகத்தினால வந்தது. பெரியவா பர்மிஷன் கொடுக்கல என்ன பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு இன்னொரு மிரக்கல், ஒரு சன்னியாசி ஒருத்தர் அவர் வந்து திருப்பதிக்கு போயின்னு இருக்கார், நடந்து போகிறார். நம்ம பெரியவா திருப்பதி தரிசனம் முடிச்சுட்டு மேலேருந்து திரும்பி நடந்து வரார். படியில் அவர் வந்துட்டுருக்கார். இவர் இங்கேருந்து பாதி காளி கோபுரம் தாண்டி தெரியும் உங்களுக்கு, அதுதான் முழங்கால் முடிச்சு. காளி கோபுரம் ஏறிட்டாக்கே அப்புறம் மிச்சம்லாம் கூட பரவாயில்ல. அங்கே இவர் இங்கே ஏறி போயிருக்கார். நம்ம பெரியவா அங்கேருந்து தண்டத்தை தூக்கிண்டு வராராம். இவர் பார்த்தாராம், பார்த்துட்டு நான் திரும்பிடுறேன், நான் பெருமாளை பார்த்துட்டேன், திரும்பி நான் திருப்பதி மலை பூரா ஏற வேண்டியதில்லைன்னு. அந்த சன்னியாசிக்கு அப்படி பெரியவா வந்து பெருமாளாக காட்சி கொடுத்துருக்கார். எப்படி பானுமதிக்கு அம்பாளாக காட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவருக்கு பெருமாளாக காட்சி கொடுத்துருக்கார். இந்த மிரக்கல்ஸ்லாம் எங்கே வெளியில் வரும்? அவர் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், பிரகடனம் படுத்தணுங்கிறதுக்காக பண்ணலை. அவர் கஷ்டப்பட்டு கழவர் ஏறி வரார், அவருக்கு சௌரியமாக ஏதோ தரிசனம் கொடுக்குறேன்னு அந்த மாதிரி கொடுத்துட்டார். அந்த பீரியடில் மாபெரிவா எங்கே போனாலும் பாத யாத்திரை கடகடன் கிளம்பி போயிட்டாரே. 6 வருஷம் நார்த் இந்தியா போயின்ட்டுருந்தார். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போயிடுவோம். ஏன்னா காஞ்சிபுரத்தில் ரொம்ப கூட்டம், அவரை சௌரியமாக பார்க்க முடியாது. அங்கெல்லாம் அவர் நிச்சயத்தையாக வாக் பண்ணி போயிட்டே இருக்கிறச்சே நாங்கள் பின்னாலேயே கூட நடந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் இருந்தது. இப்போது நினச்சா அதாவது என்னமோ நினச்சி நினச்சி ஆசைப்படுற மாதிரி இந்த இந்த ஜென்மம் கொடுத்ததுக்கு ஒரு பலன் நான் நினைக்கிறேன். அப்படி பெரியவா பின்னால் போகக்கூடிய ஒரு பாக்கியம். குல்பர்கான்னு ஒரு இடம், இது சதாராலாம் முடிச்சுட்டு திரும்பி வரார். அந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஏர்லியர் லெக்சர்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இவர் போன இடத்துலலாம் ட்ராட் இருந்த இடம், மழையே இல்லாத இடம், பெரியவா பாதம் பட்டோன்னு அங்கே மழை பெய்யும். அந்த மாதிரிலாம் நிறையா இருந்திருக்கு. இந்த குல்பர்காக்கு நாங்கள் போனோம். இது பாம்பே லேண்டில் இருக்குது. நான், பாலகிருஷ்ண அண்ணா, ஷாமலா மன்னி, கண்ணன், நாங்கள் 4 பேரும் கிளம்பி போனால் எங்களுக்கு குல்பர்காவில் யாரையுமே தெரியாதும்மா, ஒத்தரையும் தெரியாது, அந்த பாஷையும் தெரியாது. அங்கே போய் குல்பர்காவில் இறங்கிட்டோம். எங்கே போனோம், பெரியவா அங்கே இருக்கான்னு மட்டும் எங்களுக்கு கேள்வி. இது என்னென்னா பெரியவா ஒரு இடத்துல இருக்கான்னு ஒரு நியூஸ் வந்ததுன்னா அங்கே போனால் அங்கே இருக்க மாட்டா, அவ மாட்டு கிளம்பி நடந்து போயிட்டே இருப்பார். அது இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுலேருந்து எங்களுக்கு பழக்கம். காஞ்சிபுரம் இருக்காருன்னு போனாக்கே இப்போ தான் இருந்தார், நடந்து போயிட்டார். எந்த பக்கம் போனார் எது இது ஒன்றும் தெரியாது. தாமல் ஏரிக்கரை தாண்டி போயின்ட்டு இருப்பார், கலவைக்கு போயிடுவார். எங்கே தேர்டின்டே பின்னால் ஓடுவோம் நாங்கள். குல்பர்கா
போய் இறங்கிட்டோம். எங்கே போகணும்னு தெரியல. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர், அவர் பேர் கூட ஞாபகம் இருக்குது, ஒரு குஜராத்திக்காரர், ஷான்னு பேர் அவருக்கு பேர். அவர் வந்து எங்களை அவராக ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணுறார். உங்களுக்கு நான் ஹோட்டல் ரூமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் ஹோட்டல் பேர் என்ன தெரியுமா, ஹோட்டல் காஞ்சி. ரூம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் யார் சார், எங்களுக்கு தெரியலையே, நாங்கள் வரோம்னு உங்களுக்கு யார் சொன்னா? சம்பந்தமே இல்லாத ஒரு பேர் சொன்னார், எம்மாடின்னு ஒரு பேர், அம்மாடி இல்லை, எம்மாடின்னு பேர். அவர் வந்து என்னுடைய ப்ரோக்ராமை லதா மங்கேஷ்கருடைய அப்பாவுடைய நினைவு நாளுக்கு எங்கேயோ நான் பூனாவில் ஆடுறதுக்கு இவர் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவருக்கு நான் சொல்லவே இல்லை, குல்பர்காவும் இல்லை, பூனா எங்கே இருக்குது, குல்பர்கா எங்கே இருக்குது, நாங்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைல்ல, அவர் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இவெல்லாம் வர எம்மாடியா சொல்லியிருப்பார், எம்மாடிங்கிற பேரில் வேறு யார் சொல்லியிருக்கா? சரி, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, அந்த ஹோட்டலுக்கு போனோம். சின்ன ஊர், பெரியவாளை பார்க்க வந்திருக்கோன்னு. பெரியவா முன்னால் கிளம்பி போயிட்டார், எங்கே போயிருக்கார் தெரியாது. சரி, ஒரு டாக்ஸி பிடிங்கோ, டாக்ஸியில் தேடிண்டே போகலாம். அந்த ஷா சொன்னார், நானும் வரேன் கூட, ஏன்னா பாஷை தெரியாது, நானும் வரேன்னார். நாங்கள் அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நாங்கள் மட்டுக்கு தேடின்னு போகிறோம். ஒரு 30 கிலோமீட்டர் கண்ணண்டு, அதாவது மோசமான ரோடு, வழியில் கிராமம் கூட கிடையாது. இது தாண்டி இப்படி போயிட்டே இருக்கோம். பார்த்தா சைக்கிள் வண்டி, சைக்கிள் ரிக்ஷா ஒரு மூலையில் தெரியறது. அடடா, நிறுத்து நிறுத்து, பெரியவா இங்கே தான் இருக்கணும், ஏன்னா அந்த வண்டி இருக்குது அப்படின்னு நிறுத்தினாக்கே ஒரே ஒரு வீடு தான் அந்த கிராமத்தில், ஒரு வீட்டுக்கு மேலே கிடையாது. அந்த வீட்டு வாசலில் இந்த சைக்கிள் ரிக்ஷா நிற்கிறது. அங்கே போனோம், போய் பெரியவா இருந்தா அந்த வேறு ஒரு இடத்துல இறங்கி படுத்துக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, அந்த சைக்கிள் வண்டிக்குள்ளேயே தான் படுத்துன்னு இருந்தார். எனக்கு போய் நாங்கள் நமஸ்காரம்லாம் பண்ணோம், எங்களை தவிர யாருமே கிடையாது, எங்கள் குடும்பம் தான் அங்கே இருந்தது. அவர் கூடவே மேட்டூர் ராஜகோபால், மேட்டூர் இன்ஜினியராக இருந்தார் ராஜகோபால், அப்புறம் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், மேட்டூர் சுவாமிகள்னு சொல்லுவோம், அவர் தான் கூடவே போயின்னு இருந்தார். ஒரு 2-3 பேர் மடத்துலேருந்து கூடவே போயின்னு இருந்தார். அப்போ பார்த்துட்டு நான் ஸ்ரீலங்கா போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது, ஒரு வேர்ல்ட் ஹிந்து கான்ஃபரன்ஸ்க்கு என்னை கூப்பிட்ருந்தா, பெரியவாளை கேட்காம நான் போக மாட்டேன் எதுக்கும், அது எந்த கும்பனாக இருந்தாலும் சரி, என்ன அமெரிக்காவோ அது எதா வேணால் இருக்கட்டும், நீ போகாதேன்னு சொன்னால் நான் போகமாட்டேன், போன்னு சொன்னால் நான் போயிடுவேன், அவள் என்னை திட்டினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் பரவாயில்லன்னு நான் போயிடுவேன். அந்த ட்ரிப் போக சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னால் ஒரு சொப்பனத்தில் ஸ்ரீலங்கா போகாதேன்னு வந்தது, அதனால் ஒரு முக்கியமான ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒத்துக்கலை, அதுக்கு ப்ரீவியஸ் இயர். அது இந்த தடவை பண்டர்பூரில் பார்க்குறச்சி ஸ்ரீலங்கா போயிட்டு வான்னு சொன்னார். போயிட்டு வான்னு சொன்னதோடு இல்லை, நாங்கள் என்ன ஆடணும்னு சொன்னார், என்ன பேசணும், என்ன ஆடணுங்கிற கைடன்ஸ்லாம் கொடுத்தார். அங்கே போய் என்னோடய பேப்பர், அந்த பேப்பரை இதுதான் நான் ப்ரெசன்ட் பண்ண போகிறேன்ட்டு பெரியவாட்டுக்கு வச்சேன். அதை படித்தா திபு திபுன்னு ஒரு பஸ், ஒரு 50 சீட்டர், 50 பேர் இருக்கும், தட தட தடன்னு வந்தா. எல்லாம் கொஞ்சம் அப்போவே ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுத்து, எல்லாரும் வந்து பெரியவாதான் காப்பாத்தினா, பெரியவாதான் காப்பாத்தினாங்கிற எல்லாம் வந்து அழருது, 50 பேரும் இறங்கி அழறா, நீங்கள் தான் காப்பாற்றினீள், நீங்கள் தான் காப்பாற்றினீள். பேர் பேசாத உட்காண்டே இருந்தா பெரியவா, நாங்கள் இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். பெரியவா வந்து டிரைவரை கூப்பிடு, டிரைவர் இறங்கி வரல, டிரைவரை கூப்பிடுங்க. டிரைவர் உள்ளே வந்தோடனே டிரைவருக்கு பிரசாதம் கொடுத்தார்,
இவெல்லாரும் என்ன நடந்தது என்ன நடந்தது எங்களுக்கும் கேட்கணும்னு ஆசை. நீங்கள் தான் காப்பாற்றினீங்கன்னா அவள் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவள் சென்னையிலேருந்து கிளம்பி ஒரு குரூப் சென்னையோ இல்லை அது கூட எனக்கு தெரியாது ஹைதராபாடோ எங்கேருந்து வந்தாலோ அல்ல சவுத் இண்டியன்ஸ் வந்து ராகவேந்திர சுவாமிகள் தரிசனம் பண்ணிட்டு மந்திராலயத்துக்கு போயிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இது ரெண்டே ரெண்டு தான் அவளுக்கு. ராகவேந்திர சுவாமிகள் தரிசனம் ஆயிடுது. இப்போ பெரியவாளை தேடிண்டு இங்கே சுற்றி வந்துட்டுருக்கா. வர சமயத்தில் ராத்திரியில் ஒரு கொள்ளக்கூட்டம் இந்த பஸ்ஸை நிறுத்தி தீவட்டியெல்லாம் வச்சுண்டு பஸ்ஸை நிறுத்தி பஸ்ஸுக்குள்ளே நுழைஞ்சு அத்தனை லேடிஸ்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் பிடுங்கிண்டு ஜென்ஸ்கிட்ட இருக்கிற அத்தனை பர்ஸையும் வாங்கிண்டு இறங்குறானுக. அந்த சமயத்தில் எங்கேருந்தோ ஒரு ஸ்கூட்டர், அந்த ஸ்கூட்டரில் ரெண்டு பேர் வந்தாலும் ரெண்டு பேரும் ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த ரெண்டு பேருமா இவாள் எல்லாரையும் விரட்டி சண்டை போட்டு அத்தனை நகை அத்தனை பர்ஸை திருப்பி இவள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவள் தேங்க் பண்ணலான்னு திரும்புகிறாளாம் அந்த ஸ்கூட்டரே காணுமா. 20th செஞ்சுரியில் இது மிரக்கலா இல்லையா? நம்புற வாளுக்கு சுவாமி இருக்கு, நம்பாத வாளை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எப்படியோ ஒழிஞ்சு போட்டோம், நம்ம வந்து சபிக்க வேண்டாம், தானே சாபம் அடைவார்கள். இது 50 பேருக்கு கண் முன்னால் நடந்த ஒரு விஷயம். அவளுக்கு என்னன்னா பெரியவாளும் ராகவேந்திர சுவாமிகளும் தான் வந்து எங்களை காப்பாற்றினான். அவள் பூர்ணமாக அப்படியே அதை உணர்ந்தான். இவாளும் வந்து கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாக்கே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு இன்சிடெண்ட் அது. இது மிரக்கலா இல்லையா? பெரியவா ஒன்றுமே பண்ணாத மாதிரி பேசாத உட்காண்டிருந்தார். தன்னால் தான் நடந்ததுன்னு சொல்லவே மாட்டார். இது வந்து ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம்னு கிடையாது. பெரியவா ஜெகத்குரு. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், பெரியவா கண்ணை பார்த்துட்டாக்கே எனக்கு என்னமோ ஜெகத்குருன்னு சொல்கிறத விட ஜெகன் மாதான்னு சொல்லணும் போல இருக்கும் பெரியவாளை. அந்த கருணை, அந்த கண் வந்து தாயாரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் கட்டாட்சம், அது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும். ஒரு தரம் அவர் கூட படித்தவராம், அவரோட வயசு 90 கழம் ஒரு முஸ்லீம், அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே வந்து சாமிநாதா அப்படின்னு கூப்பிட்டு சிங்குலரில் பேசி வா போன் பேசி இவர் பக்கத்தில் அவரை உட்காத்தி வச்சுன்னு அந்த முஸ்லீம். அந்த மாதிரி ஒரு சௌலபியம் அவர் இருக்கட்டும் கிளாஸ்மேட்டு. பண்டர்பூர் நாங்கள் போயிருக்கோம். பண்டர்பூரில் இறங்கினா பண்டர்பூரில் எது தெரியுமா? பெரிய டாக்ஸி, குதிரை வண்டி, அதுதான் ரொம்ப பெரிய டாக்ஸி. அந்த ஒன்று குதிரை வண்டியில் போகலாம் இல்லை நடந்து போகலாம். அங்கே பண்டர்பூரில் அந்த பீரியடில் வேறு ஒன்றுமே கிடையாது. சந்திரபாகா நதி, சந்திரபாகா நதிக்கு அதாவது ஒரு பக்கம் வந்து கோவிலெல்லாம் இருக்குது, ஒரு 4 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. சந்திரபாகா நதியோட அக்கறையில் ஒரு சின்ன ஒரு பில்டிங், அந்த ஆசிரமத்தில் மகா பெரியவா தங்கின்னு இருந்தாள். நாங்கள் போய் பண்டர்பூரில் இறங்கினோடனே குதிரை வண்டி தேடின்னு இருக்கோம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போகிறதுக்கு ஒருத்தன் வந்தான். எங்களுக்கு வந்து இங்கே ஒரு சுவாமிகள் வந்திருக்கார், அவரை பார்க்கணும். ஆ, சுவாமிகளா? அவர் எங்கள் அல்லா சொல்கிறது அந்த முஸ்லீம் ஜட்கா வண்டிக்காரன். நான் அழைச்சின்னு போகிறேன், எனக்கு தெரியும்.
அந்த முஸ்லீம் எங்ககிட்ட பணம் வாங்கிக்க மாட்டேன்ட்டான். நீங்கள் எங்கள் அல்லாவை பார்க்க வந்திருக்கீள், உங்ககிட்ட நான் பணம் வாங்கிக்க மாட்டேன். இதை நதியை கடந்து போகணும், ஒன்று போட்டில் போனோம் இல்லைன்னா ஜட்காவண்டியில் தான் வரணும் அப்படின்னு. அப்பா உன்னோடைய வரேன், நீ இவ்வளோ சொல்கிற உன்னோடைய வரோன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அவன் கதை கதையாக சொல்கிறான், நான் ஏன் அவரை அல்லான்னு சொல்கிறேன் தெரியுமா, இங்கே வந்தார் திடீர்னு இந்த சந்திரபாகா நதியில் வெள்ளம் வந்தது, ஆனால் அவர் குளிக்கிறதுக்கு போவேன்ட்டு கம்பல் பண்ணி அதை போய் குளிச்சு தான் அவன் இறங்கி போனார். நான் கூடவே போனேன். அப்படியே அவர் வச்சுருக்கிற தண்டத்தை எடுத்து ஒரு பக்கம் வச்சார். அதுக்கு அந்த தண்டத்துக்கு அண்ணண்டு அந்த தண்ணி வெள்ளமாக தாண்டி வராமல் குளமாக நின்னுது. அந்த சின்ன ஒரு குளத்தில் பெரியவா முங்கி முங்கி ஸ்நானம் பண்ணார். இது ஐ விட்னஸ் அந்த முஸ்லிம். நான் பின்னாலேயே இதை நான் பார்த்து அனுபவித்தோம். நான் அப்புறம் அவர் வந்ததுலேருந்து நான் வெஜிடேரியனாக மாறிட்டேன். இது சொன்னது அந்த ஜட்கா வண்டிக்காரன். அப்புறம் பெரியவாளுடைய அந்த நதியை அவள் ஒரு போட்டில் போனால் நாங்கள் ஒரு பின்னாலேயே ஒரு போட்டில் போனோம். நதியை கடந்து சந்திரபாகா கடந்து அந்த பண்டரிநாதனை பெரியவாளோடு சேர்ந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மகாபாகியம் கிடச்சிது. அந்த பெரியவா என்ன பண்ணால், அந்த நதி அந்த மணல் இருக்கு இல்லையா, அந்த படுகை தண்ணி இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அந்த படுகையில் பாதரட்சையை கட்டிட்டார். அப்போ கூடவே வந்தவா அதை எடுத்துண்டா. அப்போ தான் நான் புரிஞ்சுனேன், ஓஹோ நதியில் வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது. இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாட்டர் பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொன்னால் கேட்க மாட்டா, சயின்ஸுன்னு சொன்னால் கேட்பா, பரம்பரைன்னு சொன்னால் கேட்கவே மாட்டா, டிஎன்ஏன்னு சொன்னால் கேட்டுடுவா. ஸோ அதை வந்து எடுத்துட்டார். அவர் எடுத்துகிட்டு போகிறச்சு நாங்கள் எப்படி செருப்பில் செருப்பை போட்டுன்னு நடக்க முடியும், கால் புதையிறது, சூடு தாங்கலை, கணுக்கால் வரைக்கும் மண் புதையிறது, கால் புதையிறது, சூடுன்னா அப்படி சூடு. அப்புறம் எப்படியோ அதை கொஞ்சம் தாண்டி வந்து காலை ஜலத்தில் அலம்பிண்டு ஒரு போட்டில் போயிட்டோம். இது போகிறச்சேயே இத்தனை சூடு, எனக்கு திரும்பி வரத்துக்கு ஒரே பயம். திரும்பி வரச்சே மத்தியானம் ஒரு மணி, என்ன வெயில் இருக்கும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கோ. நான் எங்கள் அண்ணாட்ட சொன்னேன், நான் இந்த பக்கமே உட்காண்டே இருக்கேன், நீங்கள்லாம் போங்கோ, என்னால் முடியாது, கால் அப்படியே சுட்டு எரிக்கிறது, நெருப்பில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது, நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. இல்லை இல்லை, பெரியவா போயின்னு இருக்கா, நீ அது ஒன்று நான் தனியாக விட்டுட்டு நாங்கள் இப்படி போவோம், நீ இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, நீ வந்து தான் ஆணும், பெரியவா பார்த்துப்பா வேண்டி இருக்கோ, வா கிளம்புன்னு சொல்லி என்னை போட்டில் ஏற்றின்ட்டா. எனக்கு ஒரே அழுகழியாக வருது, எப்படிடா போகிறோன்னு. இந்த மத்தியானம் காத்தால 10 மணிக்கு போக முடியல, 1 மணிக்கு சுட்டெரிக்கிறது வெயில், நீங்கள் நம்ப மாட்டேன், அந்த மண் எனக்கு சுடவே இல்லை. இது நான் சொந்தமாக அனுபவித்தது, சாதாரணமாக நடந்து போயிட்டேன் பெரியவா பின்னால். அங்கே பண்டர்பூரில் இன்னொரு வேடிக்கை, அந்த அங்கே வந்து துலுக்கம் மட்டும் இல்லை, அங்கே ஒரு குகனை பார்த்தோம் நாங்கள், ராமாயண குகன் ஒருத்தான் அங்கே பார்த்தோம். போட்காரன் நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு நிறையா போட், அந்த போட் எல்லாத்துக்கும் ஒரு சீஃப்டன் ஒருத்தன் இருக்கான். அவன் அது அடுத்த தரம் பண்டர்பூருக்கே நாங்கள் போயிருக்கிறச்சு, அவன் தீபாவளி கிட்டத்தட்ட தீபாவளி டைம் வந்தாச்சு, பெரியவா கேட்டுருக்கா மடத்துக்காராட்ட,
எல்லாருக்கும் புடவை வேஷ்டி யாரோ வாங்கி வந்திருக்கா. அவன் நம்ம குஹன் இருக்கானே அவனுக்கு கொடுத்தாச்சா? போட்காரன் எல்லாருக்கும் கொடுத்தார், வேஷ்டி புடவை கொடுத்தார். அவன் அந்த குஹனுக்கு ரெண்டு புடவை கொடுத்துரு, அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கா. யார் சொன்னா பெரியவாளுக்கு? அப்புறம் பாமா அவன் வீட்டில் சண்டை வந்துடும். என்ன கன்சர்ன் அந்த போட்டுக்காரன்ட்டுக்கு? எவ்வளோ கன்சர்ன் பெரியவாளுக்கு! இவ்வளோ ப்ராக்டிக்கலாக யோஜனை பண்ணி இது ஹாஸ்யமாக எடுத்துக்கிறதா, இல்லை அவள் கருணையாக எடுத்துக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறது? இல்லை பண்டர்பூர்லேயே இன்னொரு ஜோக் நடந்தது. ஜோக்காக அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜீவகாருண்யம், இன்றைக்கி அனிமல்ஸ் எல்லாம் காப்பாற்றணும் எல்லாம் சொல்கிறேன். பெரியவா தங்கின்னு இருக்கிற அந்த ரூமில் ஒரு பூனை குட்டி போட்டுடுச்சு. பூனை குட்டி போட்டால் கூட இருந்துறவாளுக்கு தான் பெரிய கஷ்டம். வெட்டினரி டாக்டரை வரவழிங்கிறார், அதுக்கு பிரசவம் பார்க்க சொல்கிறார், அந்த குட்டிகளுக்கு குளிப்பாட்ட சொல்கிறார், பெரிய வேத பண்டிதர்களுக்கு வாங்கி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் ஷால்வையில் திக்காக இருக்கும், ஓரத்தில் மட்டும் ஜெருகை போட்டிருக்கும், பண்டிட் ஷால்னே பேர். அந்த பண்டிட் ஷால் எடுத்து இந்த குட்டிகளுக்கு போத்த சொல்கிறார். அந்த குட்டிகள் யாரோ, என்ன ப்ரீவியஸ் ஜென்மத்தில் என்னவோ, இப்போ வந்து அவருக்கு தாப்பில் பிறந்து அவர் பிரசவம் பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி அந்த பூனைக்குட்டிக்கு இவ்வளோ உபச்சாரம். அங்கே ஷஹாபாத்துக்கு அடுத்தது அங்கே போனோம். ஷஹாபாத்தில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் கிட்டப்பான்னு ஒருத்தர் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருந்திருக்காராம். அப்போ அந்த கிட்டப்பா வந்து எங்கள் ஊருக்கு வரணும், என் தோட்டத்தில் தங்கணும்னு கேட்டுட்டாராம். ஏதோ அது 20 வருஷம் முன்னால் அவர் பெரிய தோட்டம் வாங்கி ஒரு பெரிய கேணி எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு க்ரோவ், அங்கே கிட்டப்பா கார்டன்ஸ்னே பேர், அங்கே தங்கின்னு இருந்தார். அந்த கிட்டப்பாக்கு இவ்வளோ ஒரு கொடுப்பனை, இங்கேருந்து காஞ்சிபுரத்தில் நடந்து போய் கிட்டப்பா கார்டனில் தங்கிறதுக்காக போயிட்டு வந்திருக்கார் பிள்ளைக்கு. வரேன்னு சொல்லிட்டாரே 20 வருஷம் முன்னால். அங்கே தங்கியிருக்கிறச்சே தான் எங்கள் அண்ணா வந்து, நான் ஃபோட்டோ எடுக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணால் நீங்கள் ஆச்சரியப்படுவேல், அந்த பீரியடில் ஃபோட்டோ எடுத்தவாளுக்கு தான் இது தெரியும், 36 ஃப்ரேம்ஸ் தான் வரும் ஒரு ரோலில். இந்த ரோலில் 37 ஃபோட்டோஸ் வந்தது. 37வது ஃப்ரேம் அவன் வந்து அந்த இது நெகட்டிவ் அலமினவனே ஆச்சரியப்பட்டான், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே 37வது. இப்படி சின்முத்திரையோட ஒரு பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃப், இது தெய்வத்தின் குரல் எல்லா வால்யூம்ஸும் உங்ககிட்ட இருந்ததுன்னா 7வது வால்யூமோட அட்டப்படம் எங்கள் அண்ணா எடுத்த அந்த 37th ஃப்ரேம் அது. இப்போ நீங்கள் அதை ஸ்டாண்டில் பார்த்தேன்னா, ஓ இதுதான் அந்த மிரக்கல் ஃபோட்டோன்னு தெரியும். அங்கே அந்த ஷாபாத்தில் இருக்கும் பொழுது அங்கே லோக்கலாக ஒரு முக்கியஸ்தர் அவர் கூட்டின்னு போய் காஃபியெல்லாம் கொடுத்து, அங்கே தங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் எந்த வசதியும் இல்லை, நாங்கள் எங்கேயோ எப்படியோ எங்கே வேணால் பெரியவாளை பார்க்குறது போகிறதுன்னா நாங்கள் எங்கே வேணால் தங்கிப்போம், பிளாட்ஃபார்மில் கூட படுத்துப்போம், எல்லாம் பண்ணுவோம். அவருடைய பொண்ணு அப்போது அவளுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் இருந்தால் 20 வயசு இருக்கும். அந்த பொண்ணுக்கு பெரியவா சொப்பனத்தில் வந்திருந்திருக்கா. இங்கே வரத்துக்கு முன்னால், ஷாபாத்துக்கு பெரியவா வரத்துக்கு முன்னால்,
எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவரை பார்க்கணும்னு இந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருந்திருக்கு. யாரை சொல்கிற யார் சொல்கிறேன்னு யார் அவளுக்கு சொல்ல தெரியல. அப்புறம் காரில் போறச்சே இவர் நடந்து வந்துன்னு பார்த்துட்டு, இதோ வராரு அவர் தான் சொன்னேன் அவர் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி நமஸ்காரம் பண்ணியிருக்கு. ஷாபாத்தில் கொஞ்ச நாள் இருந்தார். இவ வந்து கிட்ட போகமாட்டான், தள்ளி நின்றுருப்போம். இந்த பொண்ணு அவளுக்கு வந்து வயிற்றில் ஏதோ ஆப்ரேஷன் ஆகி கிட்னி ட்ரபிள் வேறு. இது 20 வயசு பொண்ணு, அதனால் எப்போ என்ன மலம் வருமோ தெரியாதுன்னு பயந்துண்டு கிட்டே போகமாட்டா தூரம். அவளை கூப்பிட்டுருக்கார், கிட்ட கூப்பிட்டு ஒரு ருத்ராட்சம் எடுத்து கொடுத்துருக்கார். இதை நீ தினமும் இழைச்சி சாப்பிடு. இவ ஒன்றுமே கேட்கல, அவராக கொடுத்த ஒரு ட்ரீட்மெண்ட், இழைச்சி சாப்பிடு, பெங்களூருக்கு போ, அங்கே லால்பாக் கார்டனில் ஒரு வில்வ மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து வில்வக்காய் ருத்ராட்சம் மரம் இருக்குது, பச்சை ருத்ராட்சம் எடு அங்கேருந்து, அந்த பச்சை ருத்ராட்சத்தை எடுத்து இழைச்சி இழைச்சி சாப்பிடு. இந்த ட்ரீட்மெண்ட் பெரியவா சொல்லி அவப்பாவும் அங்கேருந்து அப்பா வந்து தேடி லால்பாக் கார்டனில் எங்கே ருத்ராட்ச மரம் இருக்குதுன்னு யாருக்குமே சொல்ல தெரியல. அப்புறம் கட்சியில் ஒரு தோட்டக்காரன் சொல்லி அங்கே பார்த்து அவளுக்கு சில பச்சை காய் கடைச்சி அதை வச்சுண்டு அவள் தினமும் இழைச்சி சாப்பிட்டுருக்கிற டயத்துக்கு தான் நாங்கள் போனோம். அப்புறம் அவளுக்கு வந்து இங்கேருந்து டாக்டர்ஸ் பெரியவா தரிசனத்துக்கு வந்தவளை அவளை வீட்டுக்கு அனுப்பி அவளை பார்க்க சொல்லி இப்படி ஒரு கேர், எங்கேயோ காணாத ஒரு பொண்ணுக்கிட்டக்க இவ்வளோ ஒரு அன்பு, இவ்வளவு அந்த குழந்தைய சரிப்படுத்தணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டாலே போருமே. எந்த டாக்டர், இதை விட பெரிய டாக்டர் வைத்தீஸ்வரனையே பார்த்தாச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? இதே மாதிரி பெல்காம் நாங்கள் போயிருக்கோம். அங்கே வந்து ஒரு பால்காரம் தினமும் பெரியவாளுக்கு அங்கே நைவேத்தியத்துக்கெல்லாம் பால் கொண்டு வச்சுட்டு போயிடுவான், ஒன்றும் கேட்க மாட்டான், பால் வச்சுட்டு போயிடுவான். நிஷ்காமிய கர்மா. பெரியவாளுக்கு நார்த்துக்கு போனாலே என்ன பிடிக்கும்னா யாருமே ஒன்றும் கேட்க மாட்டா, நிஷ்காமியமாக ஒரு கர்மா பண்ணிடுவா அப்படின்னு இப்படி அவர் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். சத்தாராவில் எது இந்த வார்த்தையே சொல்லி கேட்டிருக்கேன். பாலை வச்சுட்டு போயிட்டே இருக்கான். அந்த பால்காரனோட பொண்டாட்டிக்கு கேன்சர், அதாவது இப்போ அப்போன டெர்மினல் கேன்சர். டாக்டர் சொன்னாரா, நீ வீட்டுக்கு அழைச்சின்னு போயிடுப்பா, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அவளுக்கு என்ன பிடிக்குமோ கொடுன்னு. அவளுக்கு பச்சை மிளகா தான் பிடிக்கும், சரி அரைச்சி கொடு அப்படின்ட்டா டாக்டர்ஸ். ஏன்னா அவன் போயிட போகிறா, அட்லீஸ்ட் பிடிச்சது சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டான். நம்ம மடத்தில் இருக்கிறவா பெரியவா கிட்டக்க கொஞ்சம் கடிந்துண்டு, ஐயோ நம்ம பால்கார கவனிக்க மாட்டேங்கிறாளே பெரியவா, அவனுக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணக்கூடாதா, நம்ம பால்காரன் இருக்கானே எனக்கு தெரியும், அவன் பொண்டாட்டிக்கு கேன்சர், அவள் பச்சை மிளகா சாப்பிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாராம். ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, பெரியவாளும் பெல்காமை விட்டு கிளம்பலை. அந்த பொம்பளை வந்து மெதுவாக எழுந்து பெருக்கி தொடச்சி சமையல் பண்ண ஆரம்பித்து பெட்டர் ஆகிட்டுருக்கு இவளுக்கு. இவளுக்கு நன்னா தேவையில்லைன்னு ஒன்னே டாக்டர் டாய்ஷன் போயிருக்கான், என்னப்பா மருந்து கொடுத்த, நீங்கள் சொன்ன பச்சை மிளகா தான் கொடுத்த, இது என்னமோ ஒரு மெடிக்கல் மிரக்கல், இது எங்களால் இல்லை, இது என்னமோ ஒரு தெய்வசக்தி அவளை காப்பாற்றியிருக்கு, ட்ரேஸ் ஆஃப் கேன்சரே இல்லையே. நானும்
இது நாங்கள் அங்கே இருக்கிறச்சே நடந்த ஒரு கதை. அதனால் சிலதெல்லாம் நான் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நான் பார்த்தது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். பெல்காமில் தான், அதாவது நான் ஜெயஜெயசங்கரா, அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீனேஜ்லேருந்தே ஒரு ஆசை, பகவத்கீதை எடுத்து ஆடணும்னு ஆசை, அத்வைத்தத்தை எடுத்து ஆடணும்னு ஆசை, ரெண்டுமே ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட். ஐ வெயிட்டட். அப்புறம் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட கைடன்ஸில் பகவத்கீதை பண்ணேன். ஜெயஜெயசங்கராங்கிற வார அந்த நேமும் சுவாமிஜி தான் கொடுத்தார். பெரியவாட்டக்க பர்மிஷன் கேட்டுண்டு தான் இதையும் பண்ணினேன். அது பர்ஃபார்மன்ஸும் போது மணி பாடின்னு இருக்கா, நான் ஆடின்ருக்கேன். சங்கரர் விக்கிரகம் லெஃப்ட் சைடில், நடராஜா வைக்கிற இடத்துல அங்கே வச்சுருக்கோம். நான் அங்கே பெரியவாளை பார்த்தேன். நான் ஆற்றில் வந்து அண்ணா பண்ணிட்டு சொன்னேன், என்ன இந்த மாதிரி எனக்கு தரிசனம் ஆச்சு, சரி உனக்குள்ளேயே வச்சுக்கோ, எங்கள் மூணு பேரை தவிர, அதாவது கண்ணனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பெல்காம் போயிருக்கோம், அங்கே வந்து அண்ணா கேட்டான், ஷாமலாவையும் பத்மாவையும் ஜெயஜெயசங்கரா அந்த பாடல்களை பாட சொல்லட்டுமா, நாங்கள் போர்ச்செல்லாம் பாடுவோம், பாட சொல்லட்டுமான்னு. நான் பூரா பார்த்துட்டேனே, இப்படி கையை வச்சுங்க, நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது. அப்போ நான் எனக்கு கிடைச்ச விஷன் பொய் இல்லை, அவர் வந்திருக்கார் அண்ட் ஹி கன்ஃபார்ம்ட் இட். இது மிரக்கலா இல்லையா, நீங்கள் சொல்லுங்க. பெரியவாளை ஒரு தரம் தரிசனம் பண்ணால் கூட போகிறோம், எல்லா பாவங்களும் போயிடும், நம்மளுடைய வாழ்க்கை முறையே மாறிடும், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் மாறிடும். அப்படியும் மாறாமல் இருந்ததுன்னா அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஐயோ பாவம், அவ்வளோதான். இது இன்னொரு உதாரணம். பெரியவா வந்து 6 வருஷம் தமிழ்நாடை விட்டு போயிட்டார். அப்போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். எம்ஜிஆர் சின்சியராக ஃபீல் பண்ணார், பெரியவா திரும்பி வந்தால் தான் மழை வரும், தமிழ்நாடு ரொம்ப மோசமாக போயின்ட்டுருக்கு, ட்ராட் சுச்சுவேஷன், எப்படியான பெரியவா திரும்பி வரணும் அப்படின்னு எமிசரியெல்லாம் அனுப்பி இவர் வந்துட்டுருக்கார். வெள்ளூர் கிட்டக்க சில மைல்ஸ் கண்ணண்ட கேம்ப் பண்ணிட்டுருக்கார். தமிழ்நாடு பார்டர் க்ராஸ் பண்ணுற சமயத்தில் அப்போ HRNC மினிஸ்டராக இருந்தார் ஆர்எம் வீரப்பன். ஆர்எம் வீரப்பனை போய் ரிசீவ் பண்ண சொன்னார், தமிழ்நாடு பார்டருக்கு ரிசீவ் பண்ண சொன்னார். நாங்கள்லாம் போயிட்டோம், எங்கள் ஃபேமிலி பூரா அங்கே இருந்தது, அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வரப்போகிறா, பின்னால் நாங்கள் நடந்து வந்துட்டே இருக்கோம். நடந்தா பெரியவா நடந்தால் நம்ம ஓடணும் கூட, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி தான் அந்த மாதிரி ஒரு வேகமோ தெரியாது, 25 வயசு பையன் மாதிரி ஒலிம்பிக்ஸில் ஓடுற மாதிரி ஓடுவார். அதுதானே ஆச்சு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். வந்துட்டே இருக்கார், நாங்கள் பின்னால் நடக்கிறோம், பெரிய கூட்டம் இல்லை. நம்ம இதயம் பேசுகிறது மணியன் அங்கே வந்திருந்தார், அந்த க்ராஸ் பண்ணுறச்சே தமிழ்நாடு பார்டருக்கு அவரும் வரணும்னு சொல்லி அவரும் வந்திருந்தார். பாவம், அவரால் நடக்கவே முடியல, பெரியவா ஸ்பீடுக்கு இவரால் போ, நான் காரில் வரட்டுமான்னு கேட்டுட்டே இருக்கார். அவரும் வந்துட்டு இருந்தார், நாங்கள் பின்னால் நடந்து போயிட்டே இருக்கோம். பெரியவா வந்து
அந்த கேமரா இருக்கிறதுக்கு அண்ணன் இருக்கா பியாண்ட் தட் நடக்கிறார். அடுத்தது வேதம் சொல்லிட்டு வரக்கூடிய பிராமணாலாம் வேதம் சொல்லிட்டு வரா. ஃபஸ்ட் லைன் ஆஃப் லேடிஸில் ஷாம்லா மன்னி நாங்கள் எல்லோரும் இருக்கோம். திடீர்னு ஒரு ஃப்ளைங் சாசர் மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. என் மன்னி மடிஷார் கட்டின்னு இருக்கா அப்படியே டக்குன்னு இப்படி இதில் தலப்பில் ஏந்திண்டா. பார்த்தா பெரியவா பாதுகை. இப்படி நடந்துன்னு போயிட்டே இருக்கச்சே காலை பின்னாலால் அப்படி ஒரு உத விட்டு அந்த பாதுகையை தூக்கி விட்டுருக்கார். ஃபுட்பால் மாதிரி அது வந்து மன்னி தலப்பில் அப்படியே பிடிச்சிட்டா. எல்லோரும் என் மன்னிக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சது. நடந்துகிட்டே இருந்தால் இன்றைக்கி தான் இது வரைக்கும் நான் வெளில சொன்னதில்லை. சம்பந்தமே இல்லாமல் அந்த ரோடில் அங்கே டான்ஸர் யாரும் கிடையாது, பஜனை சம்பிரதாயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படி காலில் என்னமோ இடறதே பார்த்தாக்கே ஒரே ஒரு சலங்கமணி வச்சுருக்கேன் ஜாகிரதையாக பூஜையில். இது தாண்டி நாங்கள் ஆரம் வீரப்பன் வந்தார். ரிக்ஷா பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கார். அவர் மடத்து கண்ணன் இருந்தார். அவர் தான் ரிக்ஷாவை தள்ளின்னு வந்தார். பெரியவா பிடிச்சிட்டே வரார். அங்கேருந்து ஆரம் வீரப்பன் வந்து பார்த்தார். இது நாங்கள் நேராக பார்த்தோம். வீரப்பன் அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் தரிசனம் பண்ணுறார். ஹீ வாஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி அப்படி ஒரு ஸ்டண்டு. இவர் ஸ்டண்டு ஏதோ ஒரு அம்பாளை தரிசனம் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். அப்படியே நின்றுட்டார். அவர் கண்ணில் ஜலம் வருது. அதுக்கு கண்ணனை நகர்த்தி அதாவது மடத்து கண்ணனை சொல்லிவிட்டு வீரப்பன் பிடிச்சி தள்ள ஆரம்பித்தார். ஒரு பெரிய கூட்டம் பப்ளிக் அங்கே வந்து வெள்ளூரில் காத்துன்ருக்கா அந்த மைதானத்தில். அங்கே வந்தோடனே வீரப்பன் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பீச் கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், நான் பெரியாரோட பாசறையில் வளர்ந்தவன். இத்தனை வருஷமும் என்னை நீ சாமியை பார்த்தது உண்டான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொன்னேன். இனிமே சொல்ல மாட்டேன். இன்றைக்கி நான் பார்த்துட்டேன். எப்போதுமே இந்த நம்பிக்கை நிஜமாகவே அதாவது நம்ப மாட்டேன்னு பொலிட்டிக்கல் ரீசனுக்கு சொல்கிறது வேறு. உள்ளூர் சாமி கும்பிட்டுருப்பா. நிஜமாகவே தீஸ்ட் இருக்காளே நம்பாதவா. அவளுக்கு ஏதான ஒன்று இந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப் வந்துடுத்துன்னா பெண்டிலம் வில் ஸ்விங் டு தி அதர் எக்ஸ்ட்ரீம். அந்த மாதிரி ஆச்சு. அதை அந்த யூடர்ன் அவரோட லைஃப்பில் ஆனதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். பெரியவாளோட அனுகிரகம் அவருக்கு கண்டிப்பாக. காஞ்சிபுரம் வந்தப்புறம் ராஜீவ் காந்தி பெரியவாளுக்காக வேண்டி பெரிய பெரிய ஸ்கேன் பண்ணுற மிஷின் எல்லாம் மடத்துக்கு அனுப்பிச்சு பெரியவாளுடைய ஹெல்த்துக்காக அவரை ஸ்கேன் பண்ணணும். என்ன ரூம் ரூமாக அந்த ஸ்கேன் மிஷின்லாம் இருந்தது. ஸ்கேன்லாம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு. ஆனாலும் டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சொன்னா அப்படிங்கிறதுனால சரி பண்ணிக்கோங்க அப்படின்னர். ஸ்கேன் பண்ணால் ஹெட் டு ஃபுட் அவருக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா 25 வயசு பையன் மாதிரி இருந்ததுதான் அவரோட ஹெல்த். அப்புறம் அந்த ஸ்கேன் மிஷின்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. ஒரு விஷயம், குல்பர்க் இதுலேருந்து திரும்பி வரைச்சு ஷாபாத்லேருந்து திரும்பி வரைச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவர் கூடவே நடந்துட்டுருக்கோம். அதே மாதிரி சூடு தார் ரோடு. அந்த தார் ரோட்டில்
உடஞ்ச பாதுகை அதை போட்டு நடக்கிறார். அதாவது குதிகாலில் பாதுகே இல்லை, அங்கே வெறும் அது பூரா கட்டாகி இது வரைக்கும் தான் பாதுகை இருக்குது, குதிகாலுக்கு பாதுகை இஸ் நாட் கவரிங். ஸோ குதிகால் வந்து கீழப்படுறது. இது பார்த்தேன், எனக்கு அழுக அழுகையாக வந்து கொடுத்து. அப்புறம் வேஸ்ட் சைடு ஒரு பிள்ளையார் கோவிலில் பின்னால் போய் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு நான் போய் அழுதேன், இந்த பாதுகையான்னு மாற்றிக்கக்கூடாதா, ஒரு புது பாதுகை போட்டுக்கப்படாதா, பாதிக்கால் தார் லோடில் படுறதே அப்படின்னு சொல்லி அழுதேன். அப்படி படுத்துண்டு ராதா இருக்கா, ஐ வாண்ட் டு டெல் ஹர், படுத்துண்டு நடராஜா இருந்தால் எப்படி இருக்கும், இமேஜின். நடராஜாவை படுக்க வச்சா கால் இப்படி தூக்கி முட்டி வளைஞ்சு இந்த பக்கம் தூக்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படுத்துண்டே தன்னோட பாதத்தை எனக்கு காமிச்சார். என் பாதத்தை பாரு, பார்த்தா டோஸுக்கு இடுக்கில் அவ்வளோ புண்ணாக இருக்கு, சக்கச்சவேர்னு இருக்கு. பார்த்தியா எவ்வளோ புண்ணாக இருக்கு, பழைய பாதுகை போட்டுண்டே புண்ணாருது, புது செருப்பு இன்னும் கடிக்கும் இல்லையா, அதனால்தான் நான் புதுசு போட்டுக்கல. நீ டன்லப் கிருஷ்ணன்கிட்ட சொல்லி எனக்கு கேரளாலேருந்து லைட் வுட்டில் பாதுகை வாங்கு. நீ நான் ரெண்டு மூணு தரம் பாதுகை கொண்டு கொடுத்து நான் ரொம்ப செல்ஃபிஷாக பெரியவா அதை போட்டுப்பா கொடுத்துருவா அப்படின்லாம் நான் நினச்சிட்டு போய் அவள் போய் சந்தனத்திலே பாதுகை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாக்கே அவள் அதை வாங்கி போட்டுன்ட்டு வேறு யாருக்கும் கொடுத்துட்டான், எங்களுக்கு வரல. நீ ஒவ்வொரு தரமும் ஒரே ஒரு பாதுகை கொண்டு வர, எனக்கு ஒன்று கொடுத்துட்டு நீ ஒன்று எடுத்துன்னு போகலாம், ஆர்டர் பண்ணு. சரின்னு அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணி பாதுகை வேற பெரியவா அப்புறம் ஹைதராபாத் கிட்டே வரைச்சி அந்த பாதுகையை போட்டுன்னு பாதுகை கொடுத்தா ஆற்றுல இருக்குது பூஜையில். அது ஹியூமரோடு சொல்லியிருந்துருக்கணும், பரவாயில்ல, ரொம்ப டென்ஸாக இருக்குது, ஒரு ஹியூமர் கண்ணன் ஞாபகப்படுத்துகிறான். மாகாவில் தான் நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலி வந்தா, அது ரொம்ப சின்ன இடம் மாகாவ்னு கிராமம், அங்கே வந்து நாங்கள் மட்டும் இருந்தோம். இப்போ ஒரு வேனில் ஒரு பெரிய ஃபேமிலி வந்தது, என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு மாமா சொன்னார், மியூசிக் டீச் பண்ணுறார், மியூசிக் கற்றுக் கொடுக்குறேன். யாருக்குன்னு கேட்டால், குழந்தைகளுக்காவா, அவர் என்ன நினச்சுன்ட்டார், குழந்தைகளுக்கு இல்லை அந்த மாதிரி, பெரியவாளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி. பெரியவா கேட்குறா, எனக்கா புது பெரியவாளுக்கா, அந்த ஃபேமிலியோடையே இன்னொரு சம்பாஷணை. இதை நாங்கள் சிரிச்சுருந்தோம். அந்த வந்த குரூப் கிட்டக்க பெரியவா சொல்கிறா, எனக்கு சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை, சோத்துக்கே வழி, இதே வார்த்தை, எனக்கு சோத்துக்கே வழி இல்லை, அரிசியே கிடையாது, இங்கே சோள மாவில் தான் சப்பாத்தி பண்ணி வரவாளுக்கெல்லாம் கொடுக்குறா, இந்த குடும்பம் இந்த ஒரு குடும்பம் தான் இங்கே இருக்குது, வரவாளுக்கெல்லாம் நான் எப்படி சாப்பாடு போடுவேன், எனக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு அழுகழியாவது பிச்சுண்டு வர்றது, அழுக விசிச்சு விசிச்சு அழுதுண்டே பெரியவா நான் என்ன பண்ணணும், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் சமத்தா இருப்போருன்னர். அந்த மெசேஜ் வந்தவாளுக்கு எனக்கு இல்லை அது. அப்புறம் புரிஞ்சுது அவ பரம்பரையாக மடத்துக்கு கைங்கரியம் பண்ணி அரிசி மூட்டை அனுப்பின்னுருக்கிறவா நிறுத்தி ரொம்ப நாளாச்சு. அது செகண்ட் ஒய்ஃப் ஃபஸ்ட் ஒய்ஃப் அந்த சண்டேல அவள் அனுப்பணும் இவள் அனுப்பணும்னு யாரும் அனுப்பாமல் இருந்துச்சா,
எத்தனையோ வருஷம் ஆயிடுத்து. இவர் அந்த அந்த அரிசி மூட்டையை நம்பின்னு கூட அவர் மகாகாவுக்கு வரல. எதுவுமே வாண்டான மடத்துலேருந்து தனியாக ஒத்த சன்னியாசியாக வெளில வந்தார். இவருக்கு வந்து சோத்துக்கே வழி இல்லைன்னாக்க அது வேடிக்கை தானே அது. அப்புறம் அவள் வந்து கணத்தில் கணத்தில் போட்டுக்கிறா, தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் கரெக்டாக மடத்துக்கு அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்ன அப்புறம் தான் ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா அதுலன்னு புரிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ரிப்பீட் பண்ணல. என்னுடைய போன ஸ்பீச் வந்து யூடியூப்பில் இருக்குது. சத்தாராவில் எப்படி என்ன கரண சிற்பங்கள் பண்ண சொன்னார், அங்கே வச்சோம். அது எப்படி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சரோட அப்படியே ஒத்து போச்சு, இதெல்லாம் நான் போன லெக்சரில் சொல்லியிருக்கேன். அதனால் நான் அதை ரிப்பீட் பண்ணல. ஆனால் திரும்பி வந்துட்டுருக்கிறச்சே ராணிப்பேட்டைக்கு அவர் வந்துச்சே, எனக்கு அப்போ தான் வந்து சங்கீத் நாடக அகாடமி அவார்டு வந்திருந்தது. அப்போல்லாம் வந்து 10,000 ரூபா தான், இப்போ 1,00,000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் அப்படியே கொண்டு போய் பெரியவாட்டை வைக்கிறதுக்கு நாங்கள் போயிருக்கோம். பெரியவாட்டை பணம் வைக்க முடியாது, ஒன் திங் பெரிய ஒரு தொந்தரவு. நம்ம ஒன்றும் பழங்கள் வைக்கலாம், புஷ்பம் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பணம் வைக்க முடியாது. இந்த பணமும் நான் கொடுத்தாகணும் எனக்கு பெரியவாளுக்கு, இந்த சத்தாரா கோயிலுக்காக கொடுக்கணுன்ட்டு ஆசை. நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் போனால் யாரோ ஒரு பெரிய தனவான் ஒரு சூட் கேஸ் நிறையா கரன்சி நோட்ஸ், ஏகப்பட்ட பணம் அதில். அந்த பணத்தை கொண்டு வந்து பெரியவாள் கழித்தாப்பில் சத்தாரா கோயிலுக்காகனு வச்சிருக்கார். இந்த பணம் நம்ம கோயிலுக்கு வேண்டாம், எடுத்துன்னு போச்சு இல்லைன்னு சொல்லி பாவம் அங்கே மடத்து கண்ணனுக்கு ரெண்டு பக்கம் மிருதங்கத்தில் அடி மாதிரி. அந்த பக்கம் அவர் கேட்குறார், அவர் ஒரு விஐபி வைக்கணுங்கிறார், இவரோ வைக்கக்கூடாதுங்கிறார், எடுத்துன்னு போக சொல்கிறார். இதை நாங்கள் போய் இறங்கினோன்னா இது எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் இந்த மாதிரி ஆச்சு, இப்போ தான் அனுப்பிக்கேன், திருப்பி அனுப்பிச்சிட்டேன் அந்த பணத்தை. எனக்கு ஒரே உதறல், ஐயோ பணத்தை கொண்டு எப்படி வைக்கிறது பெரியவா கிட்டக்க. நான் வைக்க மாட்டேன் டைரெக்டாக, எல்லாத்துக்கும் பாலுன்னா தான் முன்னால், நான் பின்னால் போய் நின்றுடுவேன். பெரிய அண்ணா சொன்னால் அகாடமி அவார்டு வந்திருக்கு, சத்தாரா கோயில் கரணா ஸ்கல்ப்சர்ஸ்க்காக வேண்டி டு ஸ்டார்ட் வித் இந்த 10,000 ரூபாவை உத்தரவு கொடுத்தா இங்கே வைக்கிறோம். பத்மா கேட்க சொல்கிற ஒரு செக். இந்த சின்ன குழந்தைகள்லாம் சாக்லேட் கொடுத்தா எப்படி எடுத்துக்கும், சட்டுன்னு எப்படி எடுத்துக்கும் இல்லை, அந்த மாதிரி எடுத்து அப்படியே செஸ்டில் வச்சுட்டார். அப்படியே வச்சுட்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டு, அதுவே ஒரு பெரிய அனுகிரகம். அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சத்தாரா கோயில் கட்டுறவர் கூடவே நிற்கிறார், அவரை கூப்பிட்டு, இவ பண்ணின ரிசர்ச் 1,000 1,000 வருஷம் அப்படியே இருக்க போகிறது, அதனால் சொத வேலை பண்ணிடாத, இது கருங்கல்ல பண்ணணும், எங்கேருந்து கல் எடுக்கணும்னு சொல்லி. அது வேற மகாபலிபுரத்தில் சாண்ட்ஸ்டோனில் பண்ணிட்டான் பல்லவராஜாக்கள்லாம், அதனால் உப்பு காற்றுல கரோடா எடுத்து ராஜராஜன் கட்டின மாதிரி கருங்கல்ல கட்டி கருங்கல்ல இந்த கரணா ஸ்கல்ப்சர்ஸ் சத்தாராவில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்செப்ட் பண்ணிட்டார். இதை விட என்னோட தெர் இஸ் நோ கிரேட்டர் அவார்டு இன் லைஃப். இது பெரியவா அக்செப்ட் பண்ணிட்டது ராணிப்பேட்டையில். என்னோடய ரிசர்ச்சுக்கு நிறையா டைரக்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்கா பெரியவா. 8 மணி ஆயிடுத்து, அதனால் நான் முடிச்சுக்கணும். பெரியவாளை ஐ மீன் ஹீ வாஸ் பியாண்ட் காம்ப்ரஹென்ஷன், நம்மளால் அவரை பூரா புரிஞ்சிக்கவே முடியாது. நான் கம்பன் சொன்னது தான் சொல்கிறேன், அதாவது கம்பன் ராமாயணம் எழுதும் பொழுது அந்த பார்க்கடலை பூரா ஒரு பூனை குடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான். அந்த மாதிரி நான் ராமனோட கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த கம்பரா இந்த ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டேன்னு
கம்பன் சொல்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெரியவாங்கிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை பற்றி ஒரு லெக்சரில் பேசியோ புரிஞ்சுண்டோ முடியவே முடியாது. பெரியவாளுக்கு ஒரு பூர்வாசிரம தம்பி இருந்தார், சிவன் சார்னு சொல்லுவோம். அவரும் ஒரு பெரிய சித்த புருஷர், 10 வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அவர் திடீர்னு ஒரு அவர் மடத்துக்கே போக மாட்டார். பிரதர்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கவே முடியாது, மடத்துக்கே போக மாட்டார். அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். ஒரு சமயம் வந்துச்சு, எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு, பாலு இது என்னது, இது இங்கே என்ன ரூம், இது அது கார் ஷெட்டு, அதை வந்து ஒரு ரூமாக மாற்று, நான் உங்கள் ஆற்றுல வந்து தங்க போகிறேன். ஆனால் ரொம்ப படாடோமாக பண்ணக்கூடாது, ஒரு ஆசிரமம் மாதிரி முன்னால் ஒரு ஷார்ப்பு இழுத்து விடலாம். ஏன்னா என்னை பார்க்க வரவா அவள் மூட்டையெல்லாம் இங்கே வச்சுட்டு போகணும். மூட்டைன்னா என்ன, அவளோட வேதனை, அவளுடைய கஷ்டங்களை, அதுக்காக சிம்பிளாக ஒரு இடம் பண்ணணும். அண்ணா சொல்லிட்டார், ரடாரில் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அவர் சொன்னது நேராக போய் கேட்டுக்க மாட்டார். அவர் வந்த காரணம், 1.5 வருஷம் எங்கள் ஆற்றுல இருந்தார். அந்த மகாபாகியம் எங்களுக்கு, எங்களுக்கு சில என்ன, இப்போ நீங்கள்லாம் டிவோட்டிஸ் சொன்ன தப்பு இல்லை, வி ஹேட் சம் பிளாக் மேஜிக் ப்ராப்ளம். அவர் வந்த காலை எடுத்து வெச்சத்துலேருந்து கம்ப்ளீட்டாக போயிடுது. ராதா, அது நான் வந்து சொல்லிட்டேன், இது ஆல்ரெடி இதில் இருக்குது, யூடியூப்லலாம் இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி யோஜனை பண்ணி பண்ணி அதில் இல்லாத விஷயங்களாக நான் இன்றைக்கி, அதாவது எனக்கு கண் எஃபெக்ட் ஆகிருந்தது, உங்களுக்கு தெரியும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். 1.5 வருஷம் எனக்கு கண் ப்ராப்ளம் இருந்தது, நியூஸ் பேப்பர் கூட படிக்க முடியாமல், அது எந்த டாக்டர்ஸுக்கும் புரியல. நான் வந்து எதுவுமே, நான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டுட்டதே கிடையாது. பெரியவாட்ட போய் நிற்பேன், எனக்கு அதாவது நம்ம மனசில் வந்து பூர்ணமாயிடுவோம், அதுக்கப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. போய் நின்னாக்கே கண்ணால் ஆனந்த கண்ணீர் வருமே தவிர ஒன்றுமே இருக்காது கேட்குறதுக்கு. அந்த தடவை போகிறச்சே வந்து கண் அந்த ரெட் ஆகிடுத்து, ஒரு நாட்யூல் வந்துடுத்து. பெரியவாளாக பார்த்து என்ன கண்ணில்ன்னு கேட்டு கிட்ட வந்து அப்படியே ஒரு லேசர் பீம் லுக்கு கொடுத்து என்னை சுற்றி 50 பேர் நின்றுருந்தா, ஒரு மருந்து இல்லாமல் அவர் பார்த்த பார்வையில் எனக்கு சரியாக போயிடுச்சு. ஹி கேவ் மை ஐ சைட் பேக். அந்த சிவன் சார், அவருக்கும் நிறைய மிரக்கல்ஸ்லாம் பண்ணியிருக்கார். அவர் 45 வருஷம் தண்ணியே குடிக்காமல் இருந்தவர், ஸ்கெலிட்டன் மாதிரி இருப்பார். அவருக்கு நாங்கள் பிக்ஷை பண்ணணுன்னா எங்கள் மன்னி 3 குங்குமச்சிமிழில் சாப்பாடு, அவ்வளோதான், 3 குங்குமச்சிமிழ், ஒரு பருப்பு சாதம், ஒரு தயிர் சாதம், இன்னொன்று ஏதானும் ஒரு கறி, அவ்வளோதான். இவ்வளோதான் அவருடைய இன்டேக். நல்ல சூடாக இருக்கும், அக்னி நட்சத்திரமாக இருக்கும், பெரிய திக்கு ரகு கம்பளியை போத்தின்னு படுத்துட்டுருப்பார். ஒரு ட்ராப் ஸ்வெட் இருக்காது மேலே. வி ஹேட் திஸ் எக்ஸ்ட்ராடினரி ஒரு பாக்கியம் ஆஃப் ஹோஸ்டிங் ஹிம் ஃபார் 1.5 இயர்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து நல்லி செட்டியார் ரேஷன் போனார். மாடியில் நல்லியோட அம்மாவும் கீழே சிவன் சாரும் இருந்தாள். நான் கேட்டுட்டேன், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, பெரியவாளையும் உங்களையும் சேர்த்து தரிசனம் பண்ணணும், நீங்கள் அங்கே வரவே மாட்டேங்கிறீள், நீங்கள் வந்தே ஆகணும். ஏன்னா என்னுடைய
பல வருஷத்து ஆராய்ச்சி அந்த நாட்டியசாஸ்திர கரணங்களை மியூசிக் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோவுக்கு நான் ஆடி ரெக்கார்டிங் ஆக போகிறது. தூர்தர்ஷனுக்காக 13 எபிசோட் பண்ணோம் பாரதிய நாட்டியசாஸ்திரம்னு. அந்த ரெக்கார்டிங் நான் ஆடுறதுக்கு முன்னால் ஐ வாண்டட் தட் பிளெஸ்ஸிங். ஏன்னா நான் வந்து எனக்கு என்ன பயம்னா, நான் பாஸ்டரிட்டிக்கு ஒரு தப்பாக ஒரு வழி காட்டிடக்கூடாது. இட் ஷுட் பி சம்திங் ஆத்தென்டிக். பெரியவாள்கிட்ட இந்த ரெக்கார்டிங்கை, அவர் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே இந்த ரெக்கார்டிங் எடுத்துன்னு போயிட்டு வந்தால் போகிறோம். அவர் கேட்கணும்னு கூட இல்லை, நீங்கள் கூட வரணும்னு. அப்படியா? சரி, கிளம்பு. தடால்னு கிளம்புன்ட்டார். அப்போது இட் வாஸ் கிளம்புறச்ச ஒரு 7:30 சாயந்தரம். போனால் அங்கே எல்லோரும் போயாச்சு, யாருமே இல்லை மடத்தில். மா பெரியவா படுத்துன்ட்ருக்கா, அனந்த சயனம் மாதிரி படுத்துன்ட்ருக்கா. சார் போனார். மகாலட்சுமி மாதிரி சார் வந்து பாதத்தில் போய் உட்காந்துட்டார். இவா ரெண்டு பேரையும் சேர்த்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மகாபாகியம் கிடச்சிது. அப்புறம் இதை கொண்டு வந்திருக்கோம், போடலான்னா போடுறோம் அப்படின்னாண்ணா. சரி போடு அப்படின்னு அப்படியே மைல்டு வால்யூமில் பக்கத்தில் வச்சு அந்த மியூசிக்கை பூரா கேட்டத்தோடு இல்லை. திருப்பி ராதா அந்த படுத்துண்டே அந்த நடராஜா பாஸ்டர் அந்த வெறும் பிக்டோவால் பூரா தாளம் போட்டுருந்தார். அந்த 40 மினிட்ஸும் அந்த மியூசிக்கு அப்படி அனுகிரகம் பண்ணி அனுப்பினார். சாரோடு திரும்பி வந்தோம். பெரியவா அப்புறம் சார் வந்து நல்லி வீட்டுக்கு போயாச்சு. ஆனால் வருவார், அப்பப்போ வருவார். பெரியவா மகாசமாதி ஆன நாள் அன்னைக்கு 2:55 அவர் மகாசமாதி ஆச்சு. 2 மணிக்கு சடனாக சார் வந்தார். எங்கள் டிராயிங் ரூமில் தான் உட்காண்டிருந்தார். உட்காண்டே இருக்கார், கண் மூடின்னு இருந்தார். நாங்கள்லாம் நினச்சின்னு இருக்கோம் உட்காந்து தூங்கி போயிட்டாராக்கும் பாவம் அப்படின்னு. அப்புறம் 2:55 ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். ஷாம்லா மஞ்சிக்கிட்ட, சார் என்ன சார் திடீர்னு கிளம்புறேன்? காஃபி சாப்பிட்றேன். ஆஹா, ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். ஆயிடுத்துங்கிறது அங்கே ஆயிடுத்து. அந்த சமயத்தில் சார் எங்காத்துல இருந்தார். 1 ஹவருக்கெல்லாம் எங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு, நாங்கள் ஓடினோங்கிறது அது வேறு விஷயம். திருப்பி 8:30 ஆக போகிறது. நான் உங்கள் டயத்தை ஜாஸ்தி எடுத்துன்னுட்டேன். அந்த டைம் ஜாஸ்தி ஆனதுக்கு சபாவும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இங்கே இருக்கிற டிவோட்டீஸும் என்னை மன்னிச்சுக்கணும். எங்கேயானும் கரெக்டாக கொண்டு வந்து முடிக்கணும்னு பார்த்தேன். அது இன்னொரு சமயத்துக்கு ரிசர்வ் பண்ணுறேன். அதனால் மகாபெரிவாளோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும். மகாபெரிவா எங்கேயும் போகல. ஹிந்துவிசம் டசன்ட் பிலீவ் இன் டெத். அவள் அங்கே தான் இன்னொன்னு சொல்கிறேன், அவள் அங்கே தான் அதிஷ்டானத்தில் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. இங்கே இருக்கா இப்போ. நம்ம நினச்சா நம்ம வீட்டில் இருப்பா, நம்ம சமயக்கட்டில் இருப்பா, நம்ம ஸ்டோர் ரூமில் இருப்பா, நமக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் பக்கத்தில் இருப்பா. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அவர் சர்வ வியாபி, எப்போவுமே சர்வ வியாபி. இப்போ ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. அதனால் மாபெரிவா இல்லைன்னு நம்ம வருத்தப்படவே வேண்டாம். அவள் இருக்கா, அவள் கண்டிப்பாக இருக்கா. அவள் அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. முதல்லையே திருப்பி சொன்ன அதையே திருப்பி சொல்கிறேன், நம்புறவாளுக்கு சுவாமி உண்டு, நம்பாத வாழை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? நமஸ்கார். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame.
Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayyar, is known for its melting magic, the divine Mysore Pak, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built, built with love and care. And in time, they will become our strongest bond.